தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தாளாட்டிற் சிறந்த பாடலும் இல்லை எம் மன்னையே தெய்வமா அவள் ஆசியே வெற்றியாம் இந்த திரைப்படத்தை காண வந்த ரசிகப் பெருமக்களுக்கு வணக்கம் உருதலை ராகத்தில் உதயமாகி எங்க வீட்டு வேளன் வரை எண்ணற்ற திரைப்படங்களின் மூலம் உங்களுக்கு பரிச்சயப்பட்ட நான் இந்த பெற்றெடுத்த பிள்ளை படத்திலே நான் பெற்றெடுத்த பிள்ளை டி ஆர் சிலம்பரசனை கதாநாயகனாக நடிக்க வைத்திருக்கின்றேன் திரைக்கு பின்னால் நின்று இந்த திரைக்காவியத்தை வடித்திருக்கின்றேன் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு தலைவலித்தால் ஒரு தாய்க்கு இதயம் வலிக்கும் தன் பிள்ளைக்கு நகம் வலித்தால் அவளுக்கு அகம் வலிக்கும் இப்படி தன் பிள்ளையை வயிற்றிலே சுமந்த நாள் முதலாய் தன் வாழ்நாள் முழுக்க பாசத்தை நெஞ்சிலே சுமப்பவள் தான் தாய் நமக்கு பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்ப்பவள் தான் தாய் மானாட மயிலாட மதியாட நதியாட மதுவூர மலராட மதுவுண்ட வண்டாட முத்தாட முகிலாட முல்லை பூவாட சிட்டாட முட்டாட மோக தென்றல் பட்டாட இப்படி எது காற்றிலே ஆடினாலும் கவிதை பாடினாலும் அவள் ரசிப்பதில்லை ஆனால் தான் பெற்றெடுத்த மழலை தன் சுண்டு விரலை அசைத்தால் அதை கண்டு ரசிப்பாள் கற்கண்டு பாகாய் அதை சுவைப்பாள் அவள்தான் தாய் தன் பிள்ளையின் கண்ணிலே தூசு விழுந்தால் துடிப்பால் இரத்த கண்ணீர் வடிப்பால் அப்படிப்பட்ட ஒரு தாய் தன் பிள்ளையை பிரிய நேர்ந்தால் அவள் படும் பாட்டைத்தான் பெற்றெடுத்த பிள்ளையாக்கி இருக்கின்றேன் பெத்த பாசம் வளர்த்த பாசம் என்ற இரு கோடுகளை தண்டவாளமாக்கி அதில் பிள்ளை பாசம் என்ற ரயிலை உங்களை நம்பி ஓடவிட்டிருக்கின்றேன் புள்ளியை வைத்துத்தான் கோலம் என்பார்கள் என் பிள்ளையை வைத்துத்தான் ஒரு ஜாலமே புரிந்திருக்கின்றேன் எங்க வீட்டு வேலனை உங்கள் வீட்டு வேலனாக ஏற்றுக்கொண்ட நீங்கள் நான் பெற்றெடுத்த பிள்ளையை உங்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொள்வீர்கள் என நம்புகின்றேன் என்றென்றும் உங்கள் அன்பையும் ஆதரவையும் நாடும் பெத்த பாசம் விட்டுடுமா ரத்த பாசமற்றிடுமா பெத்த பாசம் விட்டுடுமா ரத்த பாசமற்றிடுமா செத்தாலும் போகாதடி நெஞ்ச சுட்டாலும் வேகாதடி பாசம் செத்தாலும் போகாதடி நெஞ்ச சுட்டாலும் வேகாதடி அது தாய்ப்பாலில் விளைந்தது உன் தாலாட்டில் கலந்தது அது தாய்ப்பாலில் விளைந்தது உன் தாலாட்டில் கலந்தது பெத்த பாசம் விட்டுடுமா ரத்த பாசமற்றிடுமா பெத்த பாசம் விட்டுடுமா ரத்த பாசமற்றிடுமா ஆராரோ ராரிரோ ஆரிராரோ ராரிரோ பயிர விற்பதா தாயே புள்ளைய விற்பதா அதையும் இதயம் ஏற்பதா அதையும் இதயம் ஏற்பதா பெத்த பாசம் விட்டுடுமா ரத்த பாசமற்றிடுமா ஆராரோ ராரிரோ ஒரு புழு பூசியா வைக்க மாட்டேங்குது
என்னமா நல்ல நல்லதுமா அவளை இப்படி பேசுற பிள்ளையரா கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு இவளால ஒரு புள்ளை பெற்ற முடியல அப்பாவா தான் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு வருஷம் திரும்பிறதுக்குள்ள பேரன் பத்திய பாத்துறா என்னால வெளிய தலை காட்ட முடியல என்னமா நான் தான் புள்ளை பத்தி கற மாதிரி அப்பாவா அங்கங்க நின்னு கூடி கூடி பேசுறா நீ இவளை குத்தி குத்தி பேசுறத எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலமா இந்த பாருடா உனக்கு எதுக்குடா சின்ன வயசுல கல்யாணத்தை பண்ணி வச்சே கால காலத்துல பேரன் பத்திய என் கண்ணால பார்க்கலாம் தான் வர வர எனக்கு உடம்பே சரியில்ல ஏதோ மருந்து மாத்திரையில ஏ கால முடிந்து போற காலத்துலயாவது பேரை பத்தி என் கண்ணால பாத்துட்டு போலான ஆசை அது இந்த ஜென்மத்துல முடியாது போல இருக்கு இவ எப்ப பிள்ளை பெக்கிறது நான் எப்ப கொஞ்சது அம்மா இப்படி பேசிட்டு போறாங்களே வருத்தப்படக்கூடாது அவங்க ஆசை நியாயமானதுதான் நீதான் ஊருக்கு போய் மாரியா கிட்ட வேண்டிக்க போறியே அந்த ஆத்தா நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டேன் ஆனா குழந்தை பாக்கி இல்லாம பண்ணிட்டேம்மா அந்த குறைய நீதான் தீர்த்து வைக்கணும் கவலைப்படாதீங்கம்மா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு நானும் அந்த ஆத்தா கிட்ட வேண்டிக்கிறேன் அந்த ஆத்தா நிச்சயமா உங்களை கைவிட மாட்டா ஏமா ஐயா வரல உனக்கு தெரியாதா அவர் பெரிய போலீஸ் ஆபீசர் ஆச்சே ஏகப்பட்ட வேலை அம்மாமா அந்த சைக்கிள் சுத்துறாங்கம்மா கொஞ்ச நேரம் போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுறமா அங்க இங்க பிராக் பார்த்துட்டு எதையா தொலைச்சிட்டு வந்து நிக்காத நிறைய வேலை இருக்கு சீக்கிரம் வீடு வந்து சேரு அகில நானும் போய் அந்த சைக்கிள் சுத்துறத பார்த்துட்டு வந்துறேனே ஏயா அதுதான் வேலை கார கழுத அங்க இங்க வேடிக்கை பாக்குறேங்குது நீமா வீட்டுக்கு வா சைக்கிள் சக்கரவர்த்தி சாதனை செய்ய வந்திருக்கிறார் பல ஊர்கள் பல பல சாதனைகளை செய்து விட்டு இப்பொழுது உங்களது ஊரில் சாதனை செய்ய வந்திருக்கிறார் என்ன சூப்பர் டான் சுந்தரி அண்ணன் சைக்கிள் ஓட்டுன எவ்வளவு கும்பல் பாத்தியா பகல்லாம் இங்க கூட்டம் நிறைய தான் இருக்கும் ராத்திரி என் டான்ஸ் ஆரம்பிக்கட்டும் இந்த கூட்டம் எல்லாம் அங்க வந்துரும் பாரு உன்னால என் டான்ஸ் பார்க்க வராம இருந்தா சரி பாத்தா சம வேளையிலே ஆசக்கொழி பூவையிலே சிட்டு வந்த பார்த்து விட்டான் மெட்டெடுத்து பாடிக்கொட்டா அர்த்த சம வேளையிலே ஆசக்கொழி பூவையிலே சிட்டு வந்த பார்த்து விட்டான் மெட்டெடுத்து பாடிக்கொட்டான் சுந்தரி செங்கரும்பு காள சுற்றிடும் கட்டெரும்பு சுந்தரி செங்கரும்பு காள சுற்றிடும் கட்டெரும்பு இந்த மாமணிவன் கண்களிலே காமன் களையடி பொன்மானு வண்ண புடிப்பதற்கு கைகள் வலையடி அர்த்த சம வேளையிலே ஆசக்கொழி பூவையிலே சிட்டு ஒண்ண பார்த்து விட்டான் மெட்டெடுத்து பாடிக்கொட்டான் நீளாங்கர மலரே என் நிலமணி சுடரே என்னந்தவன குயிலே என் நாட்டு புறமயிலே என்னந்தவன குயிலே என் நாட்டு புறமயிலே அர்த்த சம வேளையிலே ஆசக்கொழி பூவையிலே சிட்டு ஒன்ன பார்த்து விட்டான் மெட்டெடுத்து பாடி போட்டான் கள்ளி நீ வெக்கத்துல துள்ளி
ஏதேதோ சொல்லி என்ன வைக்காத நீ தள்ளி வித்தார கள்ளி நீ வெக்கத்துல துள்ளி ஏதேதோ சொல்லி என்ன வைக்காத நீ தள்ளி அச்சு வார்த்தை இடையடகு அத பார்த்த இவன் மனசு அச்சு வார்த்தை இடையடகு அத பார்த்த இவன் மனசு தேக்கிலதான் கடைஞ்சி வச்ச தேவரதம் பாக்கு பிடிக்க முடியலடி ஆசமனா அட அழகு உடலில் அமுத கடலை புதைச்ச ராணி அத கண்டு பிடிச்ச காலுக்கு தான் வரத்த தானே அர்த்த சம வேளையிலே ஆச கொடி குவையிலே சிட்டு வண்ண பார்த்து விட்டா மெட்டெடுத்து பாடி புட்டா சமவேளையிலே ஆச கோழி கூவையிலே சிட்டு ஒன்ன பார்த்து விட்டா மெட்டெடுத்து பாடிப்புட்டா சுந்தரி செங்கரும்பு கால சுற்றிடுங்கட்டெரும்பு சுந்தரி செங்கரும்பு கால சுற்றிடுங்கட்டெரும்பு இந்த மாமணிவன் கண்களிலே காமன் கணையடி பொன்மானு ஒன்ன புடிப்பதற்கு கைகள் வலையடி அர்த்த சமவேளையிலே ஆச கோழி கூவையிலே சிட்டு ஒண்ண பார்த்து விட்டா மெட்டெடுத்து பாடி விட்டா அம்மா நீங்க நல்லா இருக்கணும்மா எங்க குடும்ப மானத்தையே காப்பாத்திட்டீங்க தாய் இல்லாத இந்த பொண்ணு கல்யாணம் ஆகாமலே கர்ப்பமாயிட்டா ஊர் உலகத்துக்கு தெரியாம காதம் காதம் வச்ச மாதிரி அந்த கர்ப்பத்தை கலைச்சிட்டீங்களே நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்மா இதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு இதை வச்சுக்கோங்க நாங்க வரோம்மா அடிக்கடி பாப்பா வளர்த்திட்டு வாங்க அம்மா காப்பாத்துவாங்க ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்ற எத்தனை நாளைக்கு தான் இந்த பாவத்தை செய்ய போறியோ நீ பாட்டுக்கு காசு வருதுன்னு இப்படி கழுவு கழிச்சிட்டு இருக்க அதனால தானே என்னமோ தெரியல என் வயதுல ஒரு புழு பூச்சி கூட வைக்க மாட்டேங்குது அடி பொடி பைத்தியக்காரி குற்றாலத்துல இடி இடிச்சா கும்பகோணத்துல கரண்ட் போச்சான் அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது நாய் வித்த காசு குறைக்காதடி இத பாரு நீ பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே நான் இந்த தொழில செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது பாவம்னா நீ எப்படி என் வயித்துல வந்து பிறந்திருக்க முடியும் உனக்கு என்னமா நீ இங்க இருந்துகிட்டு ஏதாவது சொல்லிடுற புள்ள பெத்துக்கு வக்கு இல்லாதவனு எங்க மாமியார் கிட்ட தினம் தினம் நான் எல்லாம் பேச்சு வாங்கிட்டு இருக்கேன் சரி சரி ஊரு புறப்படும் போது புறம்பாத எங்க அந்த கல்யாணி ஏ கல்யாணி அந்த பொட்டியை கொண்டா வா நீ என்ன மச மச நின்னுட்டு இருக்க இதைய படி கொடுத்த மாதிரி போய் வேலையை பாரு போ அந்த சுந்தரி குட்டி வர சொன்னேன் ஆளே காணமே அண்ணே நீங்க எத்தனையோ பெண்களை தொட்டிருக்கீங்க விட்டுருக்கீங்க அது வேற விஷயம் ஆனா ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டிட்டு அவளை அம்போன்னு விட்டுட்டு இந்த ஊரை விட்டே போறங்கிறீங்க அது பாவம் இல்லையா தலைவா போடா உன் வேலை ஏதோ பாடுற போடா என்னையா என்ன விட்டுட்டு வந்த இடத்துல உன் பார்வை வேற யார் மேலயோ போகுது யார் சொன்னது ஏ சுந்தரி குட்டி உன்ன மாதிரி மத்தவெல்லாம் வரவலடி அதான பார்த்தேன் உனக்காக முன்ன நேரம் காத்துட்டு இருந்தேன் சரி வா போ வாடு ஐயா திருவையாவுக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கு வந்திருந்தாரே அவர் இங்க தானே தங்கி இருந்தாரு அவர் எங்கயா ஓ அந்தாலாமா ஊர்ல உள்ளவங்க எல்லாம் ஆசைப்பட்டு அன்பளிப்பா கொடுத்த பொருளை எல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா போயிட்டாராமா ஊரை விட்டே போயிட்டாருங்களா
போம்போது ஏதாவது சொல்லிட்டு போனாரா? அவர் ஒண்ணும் சொல்லிட்டு போலையம்மா. அவர் எந்த ஊருக்கு போயிருக்காருனாவது உங்களுக்கு தெரியுமாய்யா? அவங்களுக்குலாம் ஏதுமா ஊரு? அவங்க தான் ஊர் ஊரா சுத்தி பிழைக்கிறவங்களாச்சே. ஏமா அதான் கொடுக்க வந்தீங்களா? வரம்மா. நான் தான் ஏற்கனவே என்னையே கொடுத்துட்டேனே. நாலு பொண்ணுகளை வச்சு நாலு பெரிய மனுஷங்களுக்கு சந்தோஷம் கொடுத்து நான் ஒரு பக்கம் போச்சலான்னு பார்த்தம்பா. முட்டுக்கட்ட போறியே? மகாபாரத காலத்துல இருந்து அவன் சூதாடிக்கிட்டு இருக்காயா? ஏதோ நான் ஒரு இடத்துல சூதாட்ட கிளப் நடத்தி பணம் சம்பாதிக்கிறான்னு பார்த்தா பெரிய தர்மசீல மாதிரி தடுக்கிற. நல்ல சாராயம் தான் நாட்டுல கிடைக்கலன்னு சொல்லிட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சினா அப்பவும் இடைஞ்சல் பண்ற. மாமூல் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்னு சொல்லி அடம் முடிக்கிற. இதோ பார், நான் வாழ்க்கையில மேல வரணும்னா முதல்ல நீ மேல போய் ஆகணும். சரியா செய்யற வேற என்ன வேலையா என்ன செய்ய விட்டுருக்க நீ?
பகல்ல பச்சல் இடிக்க வேண்டியிருக்கு, ராவுல உனக்கு பாக்கு இடிச்சு தர வேண்டியிருக்கு. இப்படி இடிக்கிறது கலக்கிறதுமே என் தொழிலா போச்சு. என்னடி வந்து போய் கல்யாணம் ஆகாம எவகிட்ட போய் புள்ள உண்டானே? திருவிழாக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கு வந்திருந்தாருல, வந்தவங்க கிட்ட ஆடி பாவி ஊர் ஊரா டென்ட் மாத்திட்டு ஓடறவங்க கிட்ட ஏமாந்த. தாலி கட்டாத ஒருத்த கிட்ட எப்படி உர வச்சிட்டு இப்படி புள்ள உண்டாயிட்டு வந்து நிக்கிற? பார்த்தாள சாட்சிய வச்சு தாலி கட்டினாருமா, அதனாலதான். பாக்குறதுக்கு ஊமையாட்டு இருந்துகிட்டு கழுத்துல தாலியை கட்டிக்கிட்டு ஒருத்தங்கிட்ட புள்ள உண்டாயிட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அனாதையா கடந்த உன்னை எடுத்து வளர்த்து ஆளாக்குன ஏங்கிட்டியே இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிருக்கா, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம்? இப்ப எங்கடி இருக்கான்? அவர் இந்த ஊரை விட்டு போயிட்டாரம்மா. போயிட்டான அந்த ஓடுகாலி பைய, அவன் இனிமே திரும்பி வரப்போறதும் இல்ல, நீ வாழ போறதும் இல்ல. ஐயோ, இந்த விஷயம் ஊர்ல தெரிஞ்சா அவ அவ என்ன வெத்தலையாக்கி என் புருஷனை சுண்ணாம்பாக்கி உன்னை பாக்காக்கி மெண்டு துப்பிடுவாளுங்களே. நான் என்ன செய்ய போறேன்? முதல்ல இந்த அசிங்கத்தை கலைக்கிறேன். யோ, அந்த மருந்த கொண்டாயா? போயாண்ணா. வேண்டாமா, அவர் என்ன ஏமாத்த மாட்டாரு, என்னைக்காவது ஒரு நாள் வருவாருமா? ஆமா, அவன் பெரிய கோவல, இவ பெரிய கண்ணகி, கனவு காண்றாள கனவு. கொண்டாயா இந்த உருண்டை முழுந்து. வேண்டாமா வேண்டாம், நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் வயித்துல இருக்கிற கருவை கலைச்சிடாதீங்கம்மா. வேண்டாமா வேண்டாம். அவளை விட்டுடு. யோ, நீ வாய பத்திட்டு பேசாம இரு, இல்ல கதை கந்தலாயிடும். முழுகுடி. அம்மா வைதேவி, என்னமாச்சு? என்னால புள்ள பத்துக்க முடியாதா? அதனால என் மாமியாரு என் புருஷனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறாங்களா? விடுதல் பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லி கேட்டாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால பொட்டி படுக்க எடுத்துக்கிட்டேன், வாத்தா வீட்டுக்கு படின்னு விரட்டிட்டாங்கம்மா. அதுக்கு மாப்பிள்ள என்னமா சொன்னாரு? ஒரு ஊர்ல இல்லாத நேரத்துலதான் எங்க மாமியார் என்ன வீட்டு வீட்டு விரட்டிட்டாங்கம்மா. சரி சரி, அழக சரியான நேரத்துல தான் நீ வந்திருக்க. பொண்ணு வாழ முடியாம வந்து நிக்கிறான், அவளை வாழ வைக்கிறதுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். அதனால உன் புள்ளைய இவ புள்ளையா மாத்த போற? என்னமா சொல்ற, இதெல்லாம் நடக்கிற காரியமா? அடிப்பொடி பைத்தியக்காரி, பிறக்க போற புள்ளைக்கு அப்ப யாருங்கிறது பொம்பளை சொல்லிதாண்டி புருஷனுக்கே தெரியும். ஒரு பொம்பளை நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம். அதனால நீ புள்ள உண்டான மாதிரி உன் மாமியார் வீட்டுல போய் நடி, மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வேண்டாமா, எனக்கு பயமா இருக்கு. அகிலு, கொஞ்ச நாளைக்கு வேணா நடிக்கலாம், அப்புறம் விஷயம் வெளியே தெரியாமலா போயிடும். அப்ப என்ன பண்ண போற? யோ, என் பொண்ண புள்ளத்தாச்சி ஆக்குறதுக்கு நான் அவ வயித்துல துணிய சுத்துறனோ இல்ல மத்தவங்க காதல பூவ சுத்துறனோ இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். வாய மூடிக்க. நீ ஆயிருந்தா சொல்லுமா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நீ இப்படி பயந்தேன்னு வச்சுக்க, வாழா வெட்டியா இந்த வீட்லயே இருந்துட வேண்டியதா. உன் புருஷனோட வாழணும்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? அப்புறம் ஏண்டி பயப்படுற? இத பாருடி, புள்ளைய கலைக்காதீங்கன்னு அழுது புலமணியே, அதுக்கு கடவுளா பார்த்து ஒரு வழி செஞ்சிருக்காரு. நீ என்ன சொல்ற? நீங்க சொல்றபடி என்ன நடந்துக்கிறமா? எப்படியோ என் வயித்துல இருக்கிற புள்ள நல்லபடியா பிறந்து வளர்ந்தா சரி. இத பாருடி, புள்ள பிறக்கிற வரைக்கும் வீட்டுப்படியை தாண்டக்கூடாது. இத பாருமா, இது உனக்கே நல்லா இருக்கா? இப்படி அநியாயமா சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டியா? இத பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் என்னால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை இன்னைக்கே மாத்திடு, நான் போய் அவளை கூட்டு வரேன். அதுக்கு அவசியமே இல்ல மாப்பிள, என் மகளை நானே கூட்டிட்டு வந்துட்டேன்.
உங்க அம்மா ஏதேதோ காரண சொல்லி என் மகளை தலமுழுகலாம் நினைச்சாங்க ஆனா கடவுள் எங்களை கைவிடல இப்ப என் பொண்ணு முழுகாம இருக்கா அகில நிஜமா தான் சொல்றியா என் மருமக உண்டா இருக்கலாம் இது அவ என்கிட்ட சொல்லவே இல்லையே இந்த கழுதிக்கு எங்க தெரிஞ்சது நீங்க வீட்டை விட்டு வரட்டதும் குய்யோ முறியோ நழுதுட்டு வந்து வீட்ல மயங்கி விழுந்துட்டா கைய பிடிச்சு பார்த்ததன்னா கதையே தெரிஞ்சது அகிலாண்டத்துக்கு தெரியாத கதையா அந்த சராசரம் இவளுக்கு அத்துப்படியாச்சே துரும்ப தூணாக்கி தூண துப்பாக்கி ஆக்கிடுவாளே நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க சூன சும்மா இருன்னு எங்களுக்குள்ள ஒரு பரிபாஷை நான் ஏன் தப்பா நினைக்க போறேன் என் வீட்டுக்காரர் கூட அப்படிதான் அங்கேயும் அப்படிதானா சமந்தி காபி கொண்டு வரேன் எனக்கு மட்டும் சக்கரை இல்லாம ஒரு காபி கொடுங்க இவளுக்கு இதல அடைச்சு கொண்டாந்து இருக்கேன் ரொம்ப ஆட்டாதீங்க காபி கொட்டிர போகுது அகில எனக்கு என்னமோ பயமா இருக்கு போலீஸ்காரன் வீட்லயே பொய்ய சொல்றமே கெசக்கு பிசக்கா மாட்டிக்கிட்டு உள்ள போய்ட்டோம்னா எனக்கு இல்ல நீ ஒருத்தனே போதையா நான் அதுக்கு சொல்லல உன்ன ஒரு நாள் வெளிய வரும்னு சொல்லுவாங்க உன்னை வெட்டிட்டு நான் வெள்ள புடவ கட்டிக்கிட்டனா வெளியில வரவே வராது என்னாச்சு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏன் ஒரு மாதிரி இருக்க வயித்துல குழந்தை துள்ளுதா கம்பன் மொழியவள் தந்தாள் காதல் கிளியவள் வந்தாள் கம்பன் மொழியவள் தந்தாள் விழியின் விளக்குகள் வெளிச்சம் பாடுது விட்டி பூச்சியாய் மனமும் ஓடுது தத்தும் கிளியவள் வித்தை மொழிகளில் சித்தம் தவிக்குது முத்து சரமிவள் முத்தம் இடுகையில் ரத்தம் கொதிக்குது காதல் கிளியவள் வந்தாள் கம்பன் மொழியவள் தந்தாள் காதல் கிளியவள் வந்தாள் கம்பன் மொழியவள் தந்தாள் சொந்தம் காதல் கிளியவள் வந்தாள் கம்பன் மொழியவள் தந்தாள் காதல் கிளியவள் வந்தாள் கம்பன் மொழியவள் தந்தாள் வந்தாள் கம்பன் மொழியவள் தந்தாள் விளக்குகள் வெளிச்சம்
சித்தை மொழிகள் சித்தம் தவிக்குது காதல் கிளியவள் வந்தா கம்பன் மொழி இவள் தந்தா காதல் கிளியவள் வந்தா கம்பன் மொழி இவள் தந்தா இதெல்லாம் நீ ஏமா செய்ற நான் செய்ய மாட்டேன் இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் செய்ய கூடாதமா இந்த குங்குமப்பு போட்டு பால் கொண்டு வந்திருக்கேன் குடி அப்பதான் பிறக்க போற பேரனாவது சேகப்பா பிறப்பான் நான் புள்ள உண்டாயிருந்த நேரம் எனக்கு யாரும் குங்குமப்பு போட்டு பால் கொடுக்கல அதான் என் பிள்ளை கருப்பா பிறந்திருக்கான் என் பேரனாவது சேகப்பா பிறக்கட்டும் என்னம்மா மருமகளை தாங்க தாங்கன்னு தாங்கற போல இருக்கு ஓ மருமக உண்டாயிருக்கிற நேரம் நமக்கு ஓஹோன்னு இருக்கு என்ன பாக்குறீங்க எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அதனால டெல்லிக்கு 6 மாசம் ட்ரெய்னிங்க்கு வர சொல்லி தந்தி வந்திருக்கு சந்தோஷமான விஷயம் தானே ஏ உம்முன்னு இருக்க நான் ஊருக்கு போறல அத நினைச்சு இப்பே கவலைப்பட ஆரம்பிச்சதா போல இருக்கு இன்ன இருக்காதங்களா நீங்க இல்லாம எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்கும் அதுவும் இல்லாம எனக்கு தல பிரசவம் வேற அதனால அம்மா வீட்ல போய் இருக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க அத்தை ஏ ராசாத்தி மகராசியா போயிட்டு வா என்ன பத்தி ஒண்ணும் கவலைப்படாத அம்மா எதுக்கு எடுத்தாலும் ஆவும்னு கத்துவ உடனே சம்மதிச்ச அட போடா வெவஸ்த கட்டவனே புள்ளத்தாச்சி பொண்ணு ஆசைப்பட்டா அதை நாம நிறைவேற்றி வைக்கணும் அப்பதான் பிறக்க போற புள்ள மூக்கு முழியுமா நல்லா பிறக்கும் அப்போ நான் ட்ரைனிங் முடிச்சு வரதுக்கும் இவளை குழந்தை பிறக்கிறதுக்கும் கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க காலே ஜகஜால கில்லாடி நீ உண்டா இருக்கிறேன்னு இந்த ஊரியே நம்ப வச்சிட்ட 6-7 மாசம் ஓடி போச்சு இப்ப குழந்தை பிறக்க போகுது அவ போட்ட திட்டம் எப்படி நிறைவேறிக்கிட்டு இருக்கு பாத்தியா ஐயா குழந்தை பிறந்தாச்சு என்ன குழந்தைப்பா பிறந்திருக்கும் கல்யாணிக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு ஆம்பளை குழந்தையா பார்க்கணும் கண்ணு என்ன கல்யாணி நீ நினைச்ச மாதிரி நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்குமா யோ இப்பவே போய் குழந்தை பிறந்தாச்சுன்னு சம்பந்திக்கு தந்தி கொடு இப்பவே கல்யாணிக்கு குழந்தை பிறந்தாச்சுன்னு தந்தி கொடுத்துறேன் வெட்டிடுவேன் நம்ம பொண்ணுக்கு குழந்தை பிறந்ததுன்னு தந்தி கொடு அடிக்கடி மறந்து போகுது அம்மா தந்தி தந்தியா எங்க இருந்து வந்திருக்க கொஞ்சம் படிச்சு சொல்லுப்பா வைதேகிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கா அம்மா அது சக்க எனக்கு பேர் பிறந்திருக்கானா டேய் சரவணா என்ன ட்ரெஸ் போம்மா பையன் அனுப்புறேன் வைதேகி வைதேகி உன் வீட்டுக்கார மாமியார் வராங்க நீ உள்ள போய் அவளை எழுப்பிட்டு நீ படுத்துக்க போ போ ஐயோ வந்துட்டாங்களா கல்யாணி கல்யாணி சீக்கிரம் எழுந்திரி எங்க வீட்டுக்கார மாமியார் வராங்க வாங்க எங்க எங்க ஏன் பேரே பேரேனா ஆமாமா குழந்தை உங்களுக்கு பேரே இல்ல உங்களுக்கு தான் பேரே எங்க இருக்கா ஏன் பேரே டேய் அம்மா குழந்தை யார் ஜாட இவரை பார்த்தா கொஞ்சம் கூட ஓன் ஜாடையே இல்லப்பா அவங்க தாத்தா மாதிரி செகப்பா இருக்கான் அவங்க தாத்தா தான் அப்படியே உரிச்சு வச்சிருக்கான் உரிச்சு வைக்காத என்ன வாழைப்பழமா இந்த ஆளை வச்சுட்டு எப்படி சமாளிக்கிறீங்க சரி சரி என் மருமகளையும் பேரை எப்ப வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறீங்க வேற வேலைன்னு காலைல வெந்நீர் ஊத்திக்கிட்டு அலையறான் அது இல்ல சம்பந்தி அவளுக்கு தலைக்கு தண்ணி ஊத்திட்டு இந்த வாரத்துல ஒரு நல்ல நாளை பார்த்து அனுப்பி வைக்கிறோம் இன்னைக்கே ஊருக்கு போற பொண்ணு இருக்கிற வரைக்கும் ஆகுது என் பேரை கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் நிறைய வேலை இருக்கு ஒரு வாரம் கழிச்சு வந்து குழந்தை வயதை கழிச்சு பூசாரிகிட்ட பணம் கொடுத்து அனுப்பிட்டல அனுப்பிச்சாச்சு எவ்வளவு நேரம் பொறுத்து வருவான் ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்குள்ள எல்லா காரியத்தையும் முடிச்சுக்க கோயிலுக்குள்ள வேற யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டியா காக்கா குறிய கூட நுழையாது சரி வா ஏ கல்யாணி உன்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க தெரியுமா நீ புள்ளைய பெத்து கொடுத்துட்ட மட்டும் போதாது அத தத்துவம் கொடுக்கணும் அதுவும் இந்த ஆத்தாள சாட்சியா வச்சு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அதுவும் எப்படி தெரியுமா எனக்கு கண்ணு வலிக்குது தாய்ப்பால் வேணும்னு வீட்டுல உன்கிட்ட கேட்டு வாங்கினேனே அதையும் இங்க கொண்டு வந்திருக்கேன் அது மாதிரியே சத்தியம் பண்ணி கொடுக்கணும்
சொல்றீங்க புள்ளைய குடுக்கிறதுக்கு இப்படி நம்ம சத்தியம் பண்ணணும் உங்களை மீறி நான் என்னமா செஞ்சிட போறேன் இப்படி மீற மாட்டடி ஆனா நாக்குன்னு ஒன்னு இருக்கு அதுக்கு நரம்பு இல்ல பாரு அது இப்படியும் பேசும் அப்படியும் பேசும் இத பாருடி இங்க தவுடு வச்சிருக்கேன் அது மேல வெத்தலை பாக்கு வச்சிருக்கேன் அதுல 1 ரூபாய் காசு வச்சிருக்கேன் இத எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தவுட்டுக்கு உன் புள்ளைய என் பொண்ணுக்கு வித்துறேன் என்னமா சொல்றீங்க தவுட்டுக்கு புள்ளைய விக்கறதா मुल முறையே இல்லாம புள்ளைய பத்திட்ட நீ முறைய பத்தி பேசுறியா அம்மா இப்ப சத்தியம் பண்ண போறியா இல்லையா சத்தியம் பண்றேம்மா சத்தியம் பண்ணு நான் சொல்றபடி சொல்லு இந்த தாத்தா மேல சத்தியமா दाता मेले सत्यमा नी पेत्ता पुल्ले मेले सत्यमा ना पेत्ता ये पुल्ले मेले सत्यमा मुन ताई पाल मेले सत्यमा ये ताई पाल मेले सत्यमा इन्हीं ने वड़ा खून पुल्ले के अंदर संबंध में ले इन्हीं ने ये ने को ये पुल्ले क्यों ये अंदर वेदा संबंध இந்த தவுட்ட வாங்கிக்கிட்டு இந்த புள்ளையை தூக்கி என் பொண்ணு கிட்ட கொடு 10 மாசம் சுமந்தவ பாலூட்டி வளத்த அம்மான்னு ஆனவ ஆராரு பாடினவ ुटी குழந்தையை தூக்கிட்டு ஊருக்கு போறா அம்மா நீங்க சொன்னபடியே சத்தியம் பண்ணி நான் என் புள்ளைய கொடுத்துட்டேன் தெய்வ செஞ்சு சின்னமா கூட நினைச்சீங்கனா அவங்க வீட்ல ஒரு வேலைக்காரியா இருந்து என் புள்ளைய கண்ணால பாத்துக்கிட்டு என் காலத்து கழிச்சிடுவேம்மா நல்லா இருக்குடி பயிருக்கு பக்கத்திலே மாட்டை கட்டி போட்டா அத எப்ப மேலாங்கற ஏகத்தோட தாண்டி இருக்கோம் பாலுக்கு பக்கத்திலே பூனையை வச்சா அத எப்ப குடிக்கலாங்கற நோக்கத்தோட தாண்டி இருக்கோம் அது மாதிரி பெத்தவ பக்கத்திலே புள்ளைய வைக்க சொல்றியா அப்படி இல்ல சொல்லிடாதீங்கம்மா ஆத்தா மேல சத்தியமா ஏ புள்ள மேல சத்தியமா இந்த புள்ளைக்கு நான் தான் தாயினு எந்த சூழ்நிலையிலயோ எவ்வளவு சொல்ல மாட்டேம்மா இடி 700 பாசம் பொங்கிடுச்சுன்னு வெச்சுக்க ஏன் பொண்ணுல மோசம் போய்டுவா பால் பொங்கனா தண்ணி தெளிச்சு அணைச்சிரலாம் பாசம் பொங்கனா சொல்ல மாட்டேம்மா என்ன நம்புங்கம்மா என்ன நம்புங்க சின்னம்மா நீங்களா உங்க அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா என்ன உங்களோட கூட்டிட்டு போங்கம்மா தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா சொல்லுங்க ஏம்மா அவதான் அவ்வளவு தூரம் கேக்குறாளே என் கூட அனுப்பி வைம்மா புள்ளைய பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும்
எனக்கு துணையா இருந்த மாதிரி இருக்கும். சரி சரி, என் பொண்ணு சொல்றாளே உன்னை அனுப்பி வைக்கிறேன். அங்க போய் ஜாக்கிரதையா நடந்துக்க. சரிம்மா. வாங்க வாங்க வாங்க. பாத்துமா ஆராதிச்சு தரதுக்கு என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கூடவே வேலைக்காரி கூட்டிட்டு வந்துட்டீங்களா? ஆராத்தி கரைச்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. போ. தேகப்பு சாத்தாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கான். தூங்கிட்டானா? பூஜை போட்டுட வேண்டியதுதான். பசியா இருக்கும் போல இருக்கு, பால கூட. இல்ல இல்ல, இப்பதான் பால் கொடுத்தேன், அழாதடா. நீங்க இந்த பக்கம் போங்க. அடன குழந்தைய பார்க்க வந்த. அப்புறம் பாத்துக்கலாம். உங்களுக்கு பசி இல்லங்க, கசகசன்னு இருக்குல்ல அதான் அழறா. காத்தோட்டமா கொண்டு போயிட்டு தூங்க வச்சு கொண்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா, விடுஞ்சிர போகுது. என்னமாச்சு, ஏன் அழறா? பசிக்குது போல இருக்கு, பால் கொடு, பத்திரமா பாத்துக்கோ. சொல்லல, அந்த காத்து பட்டதும் அழுகிய நிறுத்திட்டான். வேலைக்காரி கிட்ட கொடுத்து தூங்க வைக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்போ உன் கையில மகிமை இல்லன்ற, அந்த காத்து கையில தான் இருக்குன்ற. ஆஹா, அப்போ என் கையில மகிமை இருக்கா இல்லையான்னு காட்டுடுமா? அந்த ராத்திரியில புள்ள தூக்கி வச்சுட்டு என்னடி பண்ற? ஒண்ணும் இல்லம்மா, குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு. என்னடி சொல்ற? முட்டிப்பாலுமா? ஏன், அது அம்மா கொடுக்கலையா? அம்மா தான் கொடுத்தாங்க. அந்த பால் பத்தலையா, அதனால இத குடுக்க சொன்னாங்க. ஆ, இந்த பால நான் குடுக்க மாட்டேனா? கொண்டாடு என் பேரனே, தாத்தா கிட்ட சொல்லியே என் பேரனை தூங்க வைப்பேன். அந்த புட்டிய குடு, சீக்கிரமா குடுறி. நான் தூங்க வைக்கிறேன் அத்தா. ஒவ்வொரு நாளும் என்ன எப்படி முள்ளு மேல நடக்க வச்சுட்டிய? எப்படியோ என் புள்ள வளர்ந்து பெரிய ஆளான சரி. வணக்கம். நம் பள்ளியின் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு டி ராஜேந்திரன், உஷா, நவரச வார இதழ் வழங்கும் ஒரு அற்புதமான நடன நிகழ்ச்சி இப்பொழுது தூங்க இருக்கிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
எடுத்து பாட வந்தேன் பாட்டு எத்திக்கும் எனக்கு இருக்கு பேரு மெட்டெடுத்து பாட வந்தேன் பாட்டு எத்திக்கும் எனக்கு இருக்கு பேரு பட நாம் பாடும் பாட்டு கேளுங்க கிண்ண கிண்ண கிட்டாம் தாம் முடிஞ்சா கத்தாளம் போடுங்க நாம் பாடும் பாட்டு கேளுங்க முடிஞ்சா கத்தாளம் போடுங்க கிண்ண கிண்ண கத்தும் நீங்களா பயந்துட்ட போலீஸ்காரன் பொண்டாட்டி பயப்படலாமா என்னங்க இது நேரம் காலமே தெரியறது இல்ல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுக்குடி நேரம் காலம் ஆமா எங்க என் புள்ள வெற்றி 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 அப்ப பாத்தீங்களா நான் வெற்றியோட வந்திருக்கேன் டாடி நான் ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் டான்ஸ் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பேஜ் போடியில ஃபர்ஸ்ட் ஐயோ 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 இதெல்லாம் எதுக்கு எல்லாத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் னு சொல்லேண்டா பேராண்டி ஐயோ 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 ஏகட்டே பட்டர் போலர்க்க பச்ச கண்ட வாங்காம பாக்காதடி ஓ கண்ணே பட்டு போலர்க்கே அம்மா திருஷ்டி சுத்தறதுக்கு உப்பு முளகாயும் கொண்டு வந்திருக்கேன் அவங்க என்ன விட்டு போயிட்டாங்களே இருந்தா என் பேரனுக்கு நானே சுத்தி இருப்பேன் சுத்து சுத்து அரும்பத்ரியாம கடையில போட்டு பட்டு புடவையும் வெள்ளி கொலுசும் வாங்குனீங்களாக்கோ ஐயோ அவங்க தாத்தா மாதிரியே பேசுறானே உசுப்பு கூட அப்படியே இருக்கு அப்ப இதுதான் ஏன் ஜாடன்னு சொல்றமா எதுவுமே உன் ஜாட இல்லடா அப்படி சொல்லாதீங்க பாட்டி நான் எங்க அப்பா மாதிரி படிச்சி ஒரு டிஐஜி ஆவேன் எங்க அப்பா சரவணன் டிஐஜி நான் குமரன் டிஐஜி டிஐஜி இல்லடா கண்ணா உன்னை ஐஜி ஆக்குறேன்டா ஆமா டாடி என்ன வாங்கிட்டு இருக்கு சொல்லு உனக்கு இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிச்சா எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட ஒரு சிக் தான் இருக்கும் இன்னைக்கு ரெண்டு சிக் இருந்தது அத வச்சு தான் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் கண்டுபிடிச்சேன் ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தால கண்டுபிடிச்சிடுவேன் டாடி நீ யாரடா போலீஸ்காரன் புள்ளையா கண்டுபிடிக்காம விட்டுறியா ஏ ராசா ராசா மாதிரி ஒண்ணு பெத்தா கடவுளே என்ன இப்படி வச்சாலும் இப்படியே ஒரு நல்ல இடத்துல சேர்த்துட்டு எப்படியோ அவன் படிச்சு பெரிய ஆளானா போதும் டேய் குமரா நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துறேன்டா சீக்கம் போடா வாத்தியார் வந்தற போறாரு டேய் என்னது பெண்ணோட கவுண்டி பாக்ஸ்ட்ட போய்டாங்க வெக்கடா வாத்தியார் வாத்தியார் என்ன பெரிய கொம்பாடா எங்க தாத்தா யார் தெரியுமா அப்பா யார் தெரியுமா வீணா என்கிட்ட மோதிரம் வள வச்சிக்காத ஆமா என்னடா அது ஏன்டா இப்படி சண்டை போறீங்க சார் இவன் என் கைய பிடிச்சு முறுக்கி அடிக்க வரான் சார் இல்ல சார் இவன் சுழச்சியோட ஜாமெட்ரி பாக்ஸ் திருநா சார் ஏன் கேட்டா என்ன அடிக்க வரான் சார் ஏண்டா திருட்டு ராஸ்கல் உனக்கு எப்ப பார்த்தாலும் திருடவே பொழப்பா போச்சு இல்ல நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் திருடவே கூடாதுன்னு இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் இனிமேல் திருண்ண உன்னை ஸ்கூல விட்டே துரத்திடுவாமா பையனா இப்படி இருக்கணும் நீ இருக்கிறிய தருதல போட போய் வெளியே நில்லு இத பாருப்பா இது மாதிரி கிளாஸ்ல அடிச்சு கூடாது புரிஞ்சுதா தெரியும் பாத்து பேசுறா பச்சா இல்ல கழட்டிடுவேன்
பட்டைய மூணும் கெட்ட மொட்டை கழ போறது என் பட்டையா இல்ல உடைய போறது உன் மொட்டையான்னு போக போக தானடா தெரியும். அந்த அளவுக்கு உனக்கு இருக்கடா தில்லு. முதல்ல உனக்கு தில்லு இருந்தா நில்லு. முத வாங்கினதுக்கு அப்புறமா என்னை பத்தி ஊருக்குள்ள போய் சொல்லு. பாட்டி திட்டாங்களேன்னு வருத்தம்மா. அந்த பாட்டி இருக்கே அது அந்த காலத்தாலு அப்படி இப்படித்தான் பேசும். நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காத ஐயா. இதோ பாரு நான் உன்னை திட்டினாதான் நீ வருத்த பண்ணும். நான் உன்னை திட்டினா இப்ப யாரும் இல்ல உன்னை கூட நல்லா தொடச்சுக்க வேணையா. இது ரொம்ப அழுக்குப்படுவேன் வேணாம். எனக்கு தெரியும் இது நல்லா தோச்சப்படவேன்னு. நீங்க குடுங்கன்னா குடுங்க. இதை பாருங்க தொடச்சுக்கிறேன். இதை பாருங்க இதை பாருங்க நல்லா தொடச்சுக்கிறேன். அதான் நான் நல்லா தொடச்சுக்கிட்டேன்ல அப்பவும் ஏன் அழுறாயா அழுவாதாயா. சரி எனக்கு ஒரு கதை சொல்லாயா. என்ன கதை ராசா? எனக்கு கதையே தெரியாது. உன் வீட்டுக்காரர் உன விட்டுட்டு போயிட்டாராமே ஏன் விட்டுட்டு போனாரு அத பத்தி சொல்லாயா. அத நான் மறந்து ரொம்ப நாள் அப்படியா. சரி சரி நீங்க சொல்லவானா நேரம் வரப்போதே நானே தெரிஞ்சுக்கிறேன். ஒரு புள்ளி வைக்க மாட்டேன். வச்சா அதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். மிஸ்டர் சரவணன் நீங்க டிஜா இருக்கிறதுனால உங்க பையன் யாரு வீட்டு பிள்ளை வேணாலும் இழுத்து போட்டு அடிக்கலாங்களா? என்ன சொல்றீங்க? என் பையன் அடிச்சானா? ஆமா சார், ஸ்கூல்ல உங்க பையன் என் பேரனை போட்டு அடி அடினு அடிச்சிருக்கான். எப்படி எல்லாம் அடிச்சிருக்கான்னு பாருங்க சார். டேய் குமாரா, டேய் உங்க பையனை அடிச்சாரா நீ? அவன் அடி அடிச்சான். எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பையனை போட்டு அடிச்சிருப்பா. இனிமே அடிப்பாரா? அடிப்பேன் டாடி, தப்பு செஞ்சா அடிப்பேன். என்ன சொல்ற? உங்க போலீஸ் பாச்சல சொல்லணும்னா ஒருத்தங்க ஒரு பெடிஷன் கொடுத்தாங்கன்னா முதல்ல சட்டப்படி விசாரணை, அதுக்கப்புறமா தான் நடவடிக்கை. ஆனா என் விஷயத்துல நீங்க என்ன விசாரிக்காமலே அடிச்சிட்டீங்க. நான் ஏன் அந்த பையனை அடிச்சாலும் ஒரு வாரத்தை கேட்டீங்களா? நீங்க இப்ப இருக்கானே ஸ்கூல்ல ஒரு பையனோட ஜாமிட்ரி பாக்ஸ் திருநா அது என் கண்ணால பார்த்தேன். அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? எவனோட எவனோ திருடுறான். நம்மளுக்கே அவன் அப்புனே என்னால போக முடியலடா.
அவன் நாலஞ்சு பசங்களை கூட்டிட்டு வந்து என்ன அடிக்க வந்தான். அடி வாங்கிட்டு வரதுக்கு நான் ஒண்ணு கோழ இல்ல. ஏனா எங்க அப்பா ஏண்டா இந்த பையன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? திருண்ணியா? ஆமா தாத்தா. திருண்ணன் திருடிட்டு ஒரு நல்ல பையன் மாதிரி பழி போடுறேன். உன்னை வீட்டுக்கு வா பேசிக்கிறேன். சாரி சார். என் பேரன் பேச்சை கேட்டுட்டு அவசரப்பட்டேன். பரவாயில்லையா? மன்னிச்சிருங்க. இப்ப சொல்லுங்க டாடி நடிச்ச தப்பா? இல்லப்பா நான் நடிச்சதான் தப்பு. எவனோ சொன்னானோ அவன் பேச்சு கட்டுட்டு என் பேர் நடிக்கிறியே. நீ வாராசா நம்ம தாத்தா கதையை பேசுவோம். கணபதி காசு குடுக்கறவங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் பண்ணு. புரிஞ்சுதா? வாங்க ஆசீர்வாதம் பண்ணு. அங்க குடுக்காத இங்க குடு. எனக்கு பேதியாகும். வாழத்தாரா கணபதிக்கு குடுக்கறீங்க. நீங்க நல்லா இருக்கணும். ஆசீர்வாதம் பண்ணு. இந்தா சாப்பிடு. உன்னோட நிறுத்திக்க பேதியாகும். ஏய் யானையை பார்க்கற டைம் முடிஞ்சு போச்சு. போங்க எல்லாரும் போங்க. ஒருத்தர் கூட நிக்க கூடாது. நானே சிங்காரிய செட்டப் பண்றதுக்கு ஒவ்வொண்ணா செட்டப் பண்ணிட்டு இருக்கறேன். கணபதி நீ இங்கேயே இரு. நான் வந்துறேன். தப்சா கண்ணனுக்கு சிங்காரி வேணுமா? சிங்காரி சிங்காரி இது என்ன தெரியுமா? இது கூட தெரியாதா? வாழை பழம். உனக்கு தெரியாத பழமே இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இது யாருக்காக கொண்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? தெரியாதே. உனக்காக தான் கொண்டு வந்தேன். இனி கணபதிக்கு வர்றது பூரா உங்ககிட்டயே கொண்டு வந்து தர்றேன். இத வச்சுக்க. ஆமா இதுக்கு நான் உனக்கு எவ்வளவு பணம் தரணும்? எனக்கு காசெல்லாம் இதுக்கு சிங்காரி. உன் நெஞ்சில கொஞ்சம் இடம் தந்தா போதும். கொஞ்சம் என்னையா? என் நெஞ்சு பூரா நீ தானே நிறைஞ்சிருக்க. அப்புறமா இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏய் எங்க குமரா இன்னைக்கு தான் ஸ்கூல் லீவ் ஆச்சே. அந்த வாள என்ன பண்ணுதோ? குட் மார்னிங் சார். எஸ் குட் மார்னிங். என்ன மிஸ்டர் டியாஜி வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? நீங்க உங்க டியூட்டிய சரியாவே கவனிக்க மாட்டேங்கிறீங்களா? எங்க அம்மா பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்களா? சாரி ஐ மீன் உங்க பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்களா? உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஆடிங் ஒரு வருங்காலடி ஜெப்ல மறக்க கூடாது. உங்க மேல எஃப்ஐஆர் போட வேண்டியதா இருக்கும். அடச்சான். ஐயோ 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 என் பேரு என்ன மாதிரி இங்கிலீஷ் பேச பேசுறா? அப்படியே உங்க தாத்தா மாதிரி இங்கிலீஷ் பேச பேசுறாக. ஆனா எனக்கு தான் புரிய மாட்டேங்குது. அதான் சொல்ல போறீங்க பாட்டி? ஆமா நான் நினைச்சத அப்படியே சொல்லிட்டேன். ஆயா இங்க பாத்தீங்களா யார் வந்திருக்காங்கன்னு? ஆயா வந்திருக்கிறது யார் தெரியுமா? வருங்கால டிஐ குமரன். இந்த இடத்துல நான் எப்படி இருக்கேன்? ரொம்ப நல்லா இருக்குப்பா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. யார் கண்ணும் படாது, கவலைப்படாதீங்க. அதான் திருஷ்டி சுத்தி போறதுக்கு நீங்க இருக்கீங்களே. ஆயா ரொம்ப நாளா நான் உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க வீட்டுக்காரர் உங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டாரமே அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது உண்மைதானா? அந்த ஆள் யாரு நீ ஏங்கிட்டு சொல்லுங்க. இந்த உலகத்துல எந்த மூலம் முடுக்கல இருந்தாலும் கண்டுபிடிச்சி எங்க ஆயாவே ஏமாத்துறேன்னு முட்டிக்கு முட்டி தட்டி பெல்ட்ட கட்டி பின்னு பின்னு பின்னி உங்க காலாடியில தள்ளுறேன். அழுவாதீங்க ஐயா. நான் தான் தப்பா பேசிட்டேனா? இல்லையா, இப்படி எல்லாம் கேக்குறதுக்கு நீ ஒரு பிள்ளை இருக்கியே அத நினைச்சு அந்த சந்தோஷத்துல தான்ப்பா நான் அழுதே. ஏன் ஐயா உனக்கு புள்ளியே இல்லையாயா? உனக்கு புள்ளியே இல்லைன்னு கவலைப்படாதாயா. என்னையே உன் பிள்ளையா நினைச்சுக்கோ. நான் வளர்ந்து பெரியவனாயி உன்னை நான் காப்பாத்துறேன் ஐயா. ஆமா அந்த ஆளோட போட்டோ வந்திருக்கா? என்ன ஐயா நல்ல கேஸ் கிடைக்குன்னு பார்த்த மிஸ் ஆயிடுச்சே. பரவாயில்ல பரவாயில்ல, அந்த ஆள் யாரா இருந்தாலும் கண்டுபிடிச்சி உன் கிட்ட கொண்டாந்து சேர்க்கிறேன். அப்படி சேர்க்கல. என் பேர் குமரன் டிஐஜி இல்ல பட்டுமா? Thank you.
இறா யானைக்கு பழத்தை கொடுக்காத பேடி ஆகும் என்ன களபதி பொடிய மலைப்பழத்தை கொடுத்தவொடனே அவம்பக்க சாஞ்சிக்கிட்டு என்ன துதிக்கையால் அடிக்கிறியா நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு வயித்த வலி யானைக்கு வயித்த வலியா உங்களுக்கு எப்படி தெரியும் என்கிட்ட சொல்லிச்சு எப்ப சொல்லிச்சு நேத்து ராத்திரி என்கிட்ட சொல்லிச்சு நேத்து ராத்திரி தான உங்ககிட்ட சொல்லிச்சு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொல்லிச்சு தெரியுமா என்ன சொல்லிச்சு அதுக்கு வர வாய பழத்தெல்லாம் அதுக்கு வயித்த வலின்னு போய் சொல்லிட்டு நீங்க சிங்காரி கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு என்கிட்ட சொல்லிச்சு அது எப்படி யானை உங்ககிட்ட பேசும் ஏன் உங்ககிட்ட பேசுன யானை என்கிட்ட பேசாதா எத்தனை வருஷமா நான் யானை கூட பழகுறேன் என்கிட்ட பேசும் உங்ககிட்ட எப்படிடா பேசும் இந்த கோயில் பக்கத்துல தான் எங்க வீடு அதனால யானை கூட நான் 4 வருஷமா பழகுறேன் யானை என் கூட பேசும் இந்த கணபதி டேய் உனக்கு ரொம்ப கொழுப்பு தாண்டா இரு உன்னை சுத்தல்ல விடுறேன் யார் யார சுத்தல்ல விட போறாங்கன்னு போக போக தெரியும் வரண்டா கணபதி ஏண்டா ஒரு சின்ன பையன் என்கிட்ட சவால் விட்டுட்டு போறியா இருடா உன்னை கவனிச்சுக்கறேன் அப்படியே இருங்க ரெடி அப்பா புள்ளனா அப்பா கிட்ட தான் நிக்கணுமா என் கிட்ட நிக்கட்டும் சரி இப்படி ஒன்னு எடுப்பா ரெடி வை டாடி டாடி ஆயா அப்பா தான் பாவமா இருக்கு டாடி தம் கூட ஒரு போட்டோ எடுத்து சொல்லுங்க டாடி வேண்டாயா பரவாயில்ல ஆயா பையன் ஆசை பண்றான்ல எடுத்துக்க வா வாங்க ஆயா வெக்கப்படாதீங்க வாங்க செல்வராஜ் உங்களோட ஒரு போட்டோ எடு போட்டோ எடுத்தால மனத்துறோம் அப்படி நில்லுங்களா பக்கத்துல நில்லு சேந்து ஆ ரெடி இவ போடோ ஏ பேப்பர்ல நின்னு போட்டோ எடுக்கறானே போட்டு எடு போட்டோ ஆ இங்க பாருங்க ஆ ஆ இதா தாத்தா கூட தூக்கி வச்சிருக்கலாக்கோ ஐயோ ஆ எனக்கு வெக்கமா இருக்கு ஓகே சிங்காரி நேத்துக்கு அல்வா வாங்கிட்டு வந்தேன் நீ அசரல பால்கோவா தான் பிடிக்கும் இன்னைக்கு பால்கோவா வாங்கி இருக்கிறேன் இத நீ சாப்பிடணும் அப்படியே உனக்கு ஜில் தட்டணும் அந்த முள்ளியே உன்னை கட்டி பிடிக்கணும் அதுக்கு நான் ஒரு குளி குளிச்சிட்டு வந்துடுறேன் சிங்காரிக்கு பால்கோவாவா இரியா உன்னை நார வைக்கிறேன் சாப்பிடு கடத்தேங்காய் எடுத்து வழிப்புளியாருக்கு உடைச்ச கதையா உனக்கு வர காசுல பால்கோவா வாங்கி சிங்காரிக்கு குடுக்கறாராம் நீ இத சாப்பிடு நீ சாப்பிட்டு சூடா போடுறத அவங்க சாப்பிடணும் சாப்பிட வைக்கிறேன் தொட்டால் சுடுகிறது சிங்காரியா சிங்காரி உன்னை சிரிக்க வைக்கிறையா ஆஹா சின்ன சின்ன ஆசை சிங்காரி மேலாசை முத்து முத்து ஆசை அவளை முத்தமிட ஆசை சிங்காரி ஐ மாயா சொன்னபடியே கரெக்ட்டா வந்துட்டியே எனக்கு என்ன வாங்கி வந்திருக்கேன் முதல்ல அதை எடு நீ கேட்ட பால்கோவா வாங்கிட்டு வந்திருக்க பால்கோவாவா பால்கோவானா எனக்கு வாயெல்லாம் எச்சி ஊரு ஐயா சீக்கிரம் டப்பாவ துறைய அண்ணா துறக்க முடியாது நெருங்கி வா என்னையாது இந்த நேரம் பார்த்து கரண்ட் கட் ஆயிருச்சே சரியான நேரத்துல தான் கரண்ட் கட் ஆயிருக்கு யோ டப்பாவ துறையா டப்பாவ தானே துறக்கறேன் துறக்கறேன் என்னைய இது லத்தை வாசனை வருது அது ஒண்ணும் இல்ல நான் என்ன நேரமும் யானையோட இருக்கேன் பாரு அதனால உனக்கு அந்த வாசனை வருது இந்த நீ சாப்பிடு என்னட்டைய வாயில வச்ச உனக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா யானை லத்தைய கொண்டாந்து வாயில வச்சிருக்க யானை லத்தைய விளக்க மாட்டேன் பின்ன பின்ன எல்லாரும் நான் கேளே
கூப்பி கொண்டாந்திருக்கேன். ஒன்னு உங்களுக்கு, ஒன்னு எங்களுக்கு. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? அந்த போட்டோ வேற யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல இருக்கிறது உங்க பிள்ளையான்னு கேட்க போறாங்க. உங்களுக்கு நான் போட்டோ கொடுத்துட்டேன். ஆனா நான் கேட்ட போட்டோவே நீங்க என்ன கொடுக்கல. எனிவே அந்த ஆள் யாரா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவான். இந்த வருங்கால டிஐஜி குமரன் வரட்டுமா? யோ 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 சப்ப பத்தல இந்த பாட்டி தாத்தாவ நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு வழி பண்ணியே தீரணும். என்ன பண்ணலாம்? ஐடியா வொர்க் அவுட் ஆயிடுச்சு. மேல ஒவ்வொரு நாளும் உங்களையே நினைச்சு நினைச்சு துரும்பா இழைச்சு போயிட்டேன். பாத்தீங்களா, தினமும் கறியும் மீனுமா திங்கறது எனக்கு இல்ல தெரியும். ஆண்டு, உன் பேரனுக்கு ஐஸ்கிரீம், சாக்லேட், பொம்மைங்க எல்லாம் வாங்கி தரணும். அப்புறமா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் நினைச்சேன். சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் நீ என்ன பத்தி பேனாத்திக்கிட்டே இருக்கில்ல, அத கொஞ்சம் நிறுத்திக்க. ஏன்னா உன் பேர தூங்கவே முடியல. என் செல்லம்ல இங்கிலீஷ் கிஸ் கொடுக்காதீங்க, தமிழ் கிஸ் கொடுங்க. போ ஆண்டாளு, எனக்கு வெக்கமா இருக்கு. புறும்பை பார், புறும்பை. உனக்கு யார் அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தது? அதுவா பாட்டி, எங்க ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வருது அப்படின்னு அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா என்ன பண்ணாங்க, நீ தாத்தா வேஷம் போட்டுக்கிட்டான்னு இந்த ட்ரெஸ் தச்சு கொடுத்தாங்க. அத எப்படி டைம் பார்த்து யூஸ் பண்ண பாத்தீங்கல்ல? நீ யூஸ் பண்ண. ஆனா எனக்கு அவர் ஞாபகம் வந்துருச்சு. என்ன எப்படிப்பா விடாம உன்னால சைக்கிள் ஓட்ட முடியுது? இப்படியே ஓட்டிட்டு இருந்தா எப்படிப்பா என்னால ஓட்ட முடியும்? ஓட்டிட்டே இருப்பீங்களா? நான் ஓட்டிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேனா? ராசால நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஒரு வாய் வாங்கிக்க. பாட்டிக்கு வயசாயி போச்சுல, என்னால ஓட முடியலடா. என்ன குமரா, ரெண்டு மணி நேரமா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன், உனக்கு டயர்ட் ஆகல? எனக்கு டயர்டே இல்லப்பா. என்ன விட்டா நான் எட்டு நாள் கூட சைக்கிள் ஓட்டுவேன். என்ன பாட்டு?
மாப்பிள்ள, உங்க அம்மா இவ்வளவு சீக்கிரம் நம்ம எல்லாரையும் விட்டு போவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. நடக்க கூடாது நடந்து போச்சு. நீங்களே மனசு உடைஞ்சு போயிட்டீங்கன்னா அப்புறம் மத்தவங்க என்ன ஆறது? தைரியமா இருக்கு. என்ன ஆகிலே சம்பந்த வீட்லயே செட்டில் ஆயிட்டிய? காரியெல்லாம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது? நாம எப்ப டேரா தூக்க போறோம்? நாம ஏன் டேரா தூக்கணும்? ஜோரா இங்கே செட்டில் ஆயிடுவோம். அந்த அம்மா போனதுல இருந்து வீடே வெறிச்சோன்னு இருக்குது. நம்ம பொண்ண பாருங்க, அவங்க அத்தை போனதுல இருந்து வேளை வேளைக்கு சாப்பிடுறது இல்ல, காலா காலத்துல தூங்குறது இல்ல, எப்பவும் வருத்தமாவே இருக்கறான். வைதேகி, அம்மாடி, வைதேகி, வைதேகி, என்னமாச்சு? என்னாச்சு வைதேகி? வைதேகி, நீ இதான் வைத்தியம் தெரிஞ்சு வச்சிருக்கிறிய, என்னன்னு பாரு. பாக்குற இறியா அம்மாடி. எனங்க நம்ம பொண்ண உழுகாம இருக்காங்க. முதல்ல இந்த விஷயத்தை மாப்பிள்ள கிட்ட சொல்லணும். கிளியில பாயிடுவார். குமரா, என்னடாச்சு? ஏன் அழுற? அப்பா, என்ன பாட்டி ஞாபகம் வந்துருச்சுப்பா. பாட்டி இருந்தாங்கன்னா எனக்கு கதை சொல்லுவாங்க, இப்ப அவங்களும் இல்ல, எனக்கு யாருப்பா கதை சொல்லுவாங்க? குமரா, பாட்டி நம்மள விட்டு எங்கேயும் போல, இங்கதான் தெய்வமா நம்மளோட இருக்காங்க. பாட்டி சொன்ன கதையெல்லாம் நான் உனக்கு சொல்றேன். இங்க எந்திரி. சரி 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 சரிடா, பாட்டி உன்னை எப்படி சிரிக்க வைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நண்டு ஊறுது, நரி ஊறுது, நரி ஊறுது. சரி 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 சரிடா. மாப்ள, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். அட சொல்றேன், இருங்க வந்து. வணக்கம் சார். அட வக்கீல் சார், வாங்க சார், உட்காருங்க சார். என்ன விஷயம்? உங்க அம்மா எழுதி வச்சுட்டு போன உயில் விஷயமா பார்க்க வந்திருக்கேன். உயில் விஷயமாவா? என்ன எழுதி இருக்கிறாங்க சொல்லுங்களேன். இதுதான் ஆண்டாளமா எழுதி வச்சுட்டு போயிருக்கிற உயில். இதுல என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, அவங்க பேர்ல உள்ள சகல விதமான சொத்துக்களுக்கும் மகன் வழி வந்த பேரன் குமரன் தான் ஒரே வாரிசுன்னு திட்டவட்டமா சுயநினைவோட எழுதி வச்சிருக்காங்க. நீங்களே படிச்சு பாருங்க. அம்மா எழுதி வச்சது கரெக்டா. குமரா, பாட்டிக்கு உன் மேல எவ்வளவு பிரியம் பத்தியா? சரி சார், அப்ப நான் வரேன். போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். அதான் நீங்க என்ன சொல்ல வந்தீங்களே மாப்பிள, நீங்க மறுபடியும் அப்பா ஆக போறீங்க. அப்படியா? ஐயா, எனக்கு தங்கச்சி பாப்பா பிறக்க போதே. ஐயோ 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 ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நான் ஒண்ணு நினைச்சா நடக்கிறது வேற ஒண்ணா இருக்குதே. கழுவி போனதுதான் போனா, இப்படியா உயில் எழுதிச்சுட்டு போனோம்? உறவுக்காரனுக்கு வெறும் பாக்க வச்சுட்டு ஊரானுக்கு தோப்பு எழுதி வச்சு கதையெல்லாம் ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம பொண்ணுக்கு இப்ப உண்டான புள்ள அப்பவே உண்டாயிருந்தா நாம ஏன் அந்த நாட்டு நாயை குளிப்பாட்டி வீட்டு நாயாக்கி இருக்க போறோம்? அகிலாண்டம், நீ ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்ட ஆண்டாளம்மா திரும்பி வந்து உயில மாத்தியா எழுத போறாங்க. நீ கத்து, கதறு, புலம்பு, இத தவிர உன்னால வேற ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? இந்த அகிலாண்டத்தை அவ்வளவு சுலபமா எட போடாத. கடிவாளத்தை மாட்டிட்டா மட்டும் கழுத குதிரை ஆயிடுமா? சொத்து அவன் பேர்ல எழுதிட்டா மட்டும் அவன் வாரிசு ஆயிடுவானா? அவன் இருந்தாதானையா அவனுக்கு சொத்து? அவனே இல்லாமாக்கிட்டான். பால சுண்ட காச்சாயா? காச்சிட்டேன்பா. குங்கும அப்போ போடாயா? போட்டேன்பா. எங்க அப்பா பாட்டி இருக்கும் போது இப்படித்தான் எங்க அம்மாவுக்கு பால்ல நிறைய குங்கும பூ போட்டு குடுப்பாங்களாம். அதனாலதான் நான் இவ்வளவு செவப்ப பிறந்தேனா? எங்க அப்பா பாட்டி இல்ல, என் தங்கச்சி பாப்பா நல்லா செவப்பா பிறக்கணும்னா இதெல்லாம் நான் தானே செய்யணும். அதனாலதான் சொன்னேன். சரி சரி, குடாயா. குமரா, ரொம்ப சூடா இருக்கு, பார்த்து கொண்டு போ. சரியாயா? நெருங்க முடியுமா? நீங்க இந்த பால குடிங்கம்மா, அப்பதான்
முடியாது பாரு. உங்களுக்கு வேறடித்த சொத்து கிட்டலாம் பெருசா இருக்கல பாட்டி. ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் தங்கச்சி பாப்பாவும் எங்க அம்மாவும் தான். எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி பேச வந்துட்டான். போடா. ஆனா ஒட்டுப்பட்ட சொல்றேன். இப்ப நீங்க தட்டி கொட்டிச்சு அது பால் இல்ல. நான் என் தங்கச்சி பால வெச்சிருந்த பாசம். தர்தா போடா. இவ வெச்சிருக்கிறத பாசமா. நாங்க வெச்சிருக்கிறது என்ன வேஷமா? பயம் உனக்கு அப்படி இல்ல பாரு. ரெண்டாவது புள்ள தானே. என்ன அந்த புள்ளைக்கும் இந்த புள்ளைக்கும் இடைவெளி ஜாஸ்தியா போயிடுச்சு. அதான் இப்படி எல்லாம் பயப்படுற. அம்மா நீதான் நிறைய பிரசவம் பாத்திருக்கே. என் வயித்துல இருக்கிறது ஆனா பொண்ணா உன் அனுபவத்தை வச்சு சொல்ல. அனுபவத்தை விடுறி. எனக்கு என்ன ஆசைனா பிறக்க பொறுது ராசா மாதிரி ஆம்பளை புள்ளியா இருக்கணும். உங்க ஆசை வேணா அப்படி இருக்கலாம். ஆஸ்திக்கு ஒரு ஆம்பளை புள்ள, ஆசைக்கு ஒரு பொம்பளை புள்ளன்னு பெரியவங்க சும்மா சொல்லிருக்காங்க. ஆஸ்திக்கு தான் நான் ஏற்கனவே பெத்தெடுத்த புள்ள இருக்கானு. அதனால இப்போ ஆசைக்கு ஒரு பொம்பளை புள்ள தான் வேணும். அதுவும் என் பொண்டாட்டி மாதிரியே வேணும். உனக்கு எப்படி? எனக்கு எங்க அம்மா சொன்ன மாதிரி ஆம்பளை புள்ள தான் வேணும். இவன் கிடக்குறா. டேய் குமரா நீ சொல்ற, உனக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா தம்பி பாப்பா வேணுமா? எனக்கு தங்கச்சி பாப்பாவா பிறந்தாலும் ஓகே, தம்பி பாப்பாவா பிறந்தாலும் ஓகே. என்னடா உன்னெல்லாம் தங்கச்சி பாப்பா தான் வேணும்னு கேப்ப, இப்ப திடீர்னு மாறிட்ட? நான் என்னையே மாத்திக்கிட்டேன் டாடி. ஏன் மாத்திக்கிட்டேன்னு பாக்குறீங்களா? அது என்ன விட பாட்டிக்கே நல்லா தெரியும். இல்ல பாட்டி, அம்மாவும் பாட்டியும் ஆம்பளை புள்ள தான் பிறக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி எனக்கு தம்பி பிறந்துட்டா என் சொத்தெல்லாம் அவனுக்கே விட்டு கொடுத்துடலாம் பாருங்க. நீ ஏன்டா விட்டு கொடுக்கணும்? ஆளுக்கு பதிய பங்கு போட்டுக்கிட்டா போச்சு. என்ன குழந்தை? எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரிதான். என் பேத்தி என்ன மாதிரியே சிவப்பா இருக்குது, உன்ன மாதிரி கருப்பா இல்ல. தங்கச்சி பாப்பா அம்மா மாதிரி இல்ல? அவன் டாடி யார் வண்டி நிறுத்துறேன்னு தெரியுதா உனக்கு? தெரிஞ்சுதான்டா நிறுத்துறேன். வண்டியில என்னடா இருக்கு? வண்டியில என்ன இருக்கும்? சரக்குதா? என்ன கிண்டல கான்ஸ்டபிள், வண்டியை செக்அப் பண்ண. வண்டியில கைய வச்ச நீ தொப்பி போட தலை இருக்காது.
இவனுக்கு நான் பாத்துக்கிறேன். நீ போய் வண்டி செக் பண்ணுங்க. தெரியண்டா வண்டிய ஒருத்த மடக்கிட்டான் சரக்கெல்லாம் பிடிச்சிட்டான் அவ்வளவுதானே புது செருப்புனா கடிக்கதான் செய்யும் பதப்படுத்திட்டா சரியா போயிடும் எனக்கு தெரியண்டா அவனை எப்படி டீல் பண்ணணும் நீ போன வை சர்க்காரா இல்ல நீ யார் தம்பி வருங்கால டிஐஜி எஸ் குமரன் புரிஞ்சிட்டேன் புரிஞ்சிட்டா சரி வந்த விஷயம் உங்க அப்பா பாத்து இந்த சீரியல் எல்லாம் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன் இந்த சீர்தானத்தை எல்லாம் கொடுக்கிறதுக்கு நீங்க என்ன ஒட்டாயில போறவா சொந்த மாயில பண்றமா மாமன் ஆயில மச்சானா இல்ல பொண்ணு கொடுத்திருக்கீங்களா இல்ல பொண்ணு எடுத்திருக்கீங்களா நல்ல பேசுற ஆனா கொஞ்சம் சூடா இருக்கா போல இருக்கு ஐயா இப்படி வாயா இத பாரு இதுல சாக்லேட் இருக்கு பிஸ்கட் இருக்கு உனக்கு தேவையானதெல்லாம் இருக்கு எடுத்துக்கோ சாக்லேட்ட எங்க அப்பாவோட சம்பள பணத்துல தான் சாப்பிடுவேன் பிஸ்கட்ட பெரத்தியார் காசுல சாப்பிடவே மாட்டேன் ஓ என்னப்பா இவ்வளவு கராரா பேசுற என் பொறப்பப்படி என் வளப்பப்படி உங்க அப்பன்னா ஒரு மாதிரி ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க நீயும் அப்படியே இருக்கியே வருங்கால டிஏஜி வேற சொல்ற தம்பி கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தாதான்பா வாழ்க்கை வளைஞ்சு கொடுத்தாதான் வாழ்க்கை அது உங்க தத்துவம் வளையாம நிக்கிறது தான் வாழ்க்கை அது எங்க தத்துவம் நாங்க வீட்டு வாசக்கால் மாதிரி எப்பவும் ஸ்டெடியா நிப்போம் வரவங்க தான் உங்கள மாதிரி குனிஞ்சு வரணும் அதுக்கு இந்த சின்ன வயசுல துருக்குத்தனமா அடுக்கு மொழியில இப்படி அவசரம் பேசுறீங்க நான் பேசல சார் எங்க அப்பா இந்த இடத்துல இருந்தாருனா என்ன பேசுவாரோ அதத்தான் நானும் பேசினேன் டெக்னிக்கலா சொல்ல போனா நான் கார்பன் காப்பி தான் ஒரிஜினல் அவர் சபாஷ் நீ தாண்டா நான் பெத்தெடுத்த புள்ள பையன் சொல்லிட்டான்ல இதெல்லாம் எடுத்துட்டு இடத்த காலி பண்ணு டிஐஜி சார் இவன் தான் பச்சை புள்ளன்னு பார்த்தா நீ சுத்த பழக்க தெரியாத ஆளா இருக்க யோ நான் நினைச்சேன் வை லஞ்சம் கொடுக்க வந்தேன்னு உன்னை பிடிச்சு உள்ள தள்ள முடியும் இதையே கொஞ்சம் மாத்தி போட்டு பாருங்க நீங்க லஞ்சம் கேட்டீங்க நான் கொடுக்க வந்தேன்னு சொல்லி சும்மா ரொடான் சுட்டுன்னு வச்சுங்க பொட்டல் காட்டுல பொட்டல் சோறு சாப்பிட வேண்டியிருக்கும் பரவாயில்லையா யார் வீட்டுல வந்து என்ன பேச்சு பேசுற எம்எல்ஏ கை வைக்கிற கால வைக்காம விட்டேன்னு சந்தோஷப்படுறேன் நான் போய் யாருன்னு காட்டுறேன் போங்க போங்க நீங்க போயிட்டா யாருன்னு காட்டணும் நாங்க இங்கேயே யாருன்னு காட்டியாச்சு ஆமா சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்பு வா அம்மா கிட்ட போலாம் பாத்துப்பா இது சரியான முரட்டு மாடு இது கிட்ட பால் கறக்க வந்தவங்க எல்லாம் ஒன்னு ரெண்டு நாள்லயே ஓடிட்டாங்க அதுக்கு தான் உன ஊர்ல இருந்து வர வச்சிருக்கேன் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா நம்ம ஊர்ல நான் பார்க்காத மாதிரி நான் கறக்காத பால கறந்துறேன் பாருங்க ஓ
இந்த மாட்டல என்னால பால் கறக்க முடியாது. நீங்க டிக்கெட் வாங்கி கொடுங்க, நான் இன்னைக்கே ஊருக்கு போயிரறேம்மா. இருப்பா, ரெண்டு மூணு நாள் பழகி பார்க்கலாம். அதுக்குள்ள போறேங்கறியே. இன்னைக்கே ரெண்டு பல்லு போயிச்சு. இன்னும் ரெண்டு நாள் இருந்தா என் உயிரே போய்டும்மா. நீங்க டிக்கெட் எடுத்து குடுலனாலும் பரவல. ஆளை விடுங்க. நான் இப்பவே போயிரறேன். முன்சாமி. யோ! ஜங் ஜங் அஜங் ஜங் ஜங் அஜங். அம்மா அம்மா அம்மா. டேய், புள்ளைக்கு ஏதாவது வந்துட்டா என்னடா பண்றது? அனாவசியமா முத்தம் கொடுக்கிற வேலைய எல்லாம் வெச்சுக்காத. ஏய், நான் என் தங்கச்சி முத்தம் கொடுக்க கூடாதா? என் பேத்திக்கு நீ முத்தம் கொடுக்காதேன்னு சொல்றேன். இது உங்க பேத்தினா நான் உங்க பேர இல்லையா? எனக்கு பேத்தியே தான் பிடிக்கும். பேரன பிடிக்காது. அன்னைக்கு மட்டும் பேரனை தான் பிடிக்கும்னு சொன்னீங்க. இன்னைக்கு பேத்தின மாத்தி பேசுறீங்க. அம்மாமா, நீங்களே சொல்லுங்கம்மா. நான் தங்கச்சி பாப்பாக்கு முத்தம் கொடுத்த தப்பா அம்மா? அதுக்கு போய் இந்த பாட்டி எப்படிலாம் பேசுறாங்க பாருங்கம்மா. பெரியவங்கன்னா அப்படிதான் பேசுவாங்க. நீ தான் கேட்டுக்கிட்டு போகணும். போங்கம்மா, நீங்க கூட ஏமாறதா தப்புங்கிற மாதிரி பாட்டி பக்கம் சேர்ந்துட்டு பேசுறீங்கல்ல. இருங்க இருங்க, அப்பா வரட்டும். நானே ஒரு பெட்டிஷன் கொடுத்து யார் மேல தப்புன்னு விசாரிக்க சொல்றேன். ஏண்டா இந்த சின்ன வயசுல கோல் மூட்டி குடும்பத்துல கலாட்டா ஏற்படுத்தலாம் நினைக்கிறியா? ஏன் பயன் அடிக்கிறீங்க? புள்ளை யார் அடிச்சாலும் என்னால தாங்கிக்க முடியாதுன்னு தெரியல. அப்புறம் ஏன் அடிச்சீங்க? நான் ஒண்ணும் அடிக்கணும்னு அடிக்கல மாப்ள. அந்த பச்சை புள்ளிய தூக்கி வச்சுக்கிட்டு இப்படியும் அப்படி பந்து விளையாடுற மாதிரி விளையாண்டான். ஏன்பா இப்படி செய்யறேன்னு கேட்டேன். அதுக்கு இவ்வளவு பெரிய மனுஷன் கூட பாக்காம என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்டான். என்ன பேசினா பரவாயில்ல மாப்ள. இதே மாதிரி வெளியில போய் நாலு பேர் பேசினா நம்ம புள்ளைக்கு கெட்ட பேர் வந்துட கூடாது பாருங்க. அதுக்காக இப்படி ஒரு தட்டு தட்டுன. பாட்டி, என்னால இப்ப கூட இங்க என்ன நடந்ததுன்னு எங்க அப்பா கிட்ட சொல்ல முடியும். ஆனா இந்த கோழி மூட்டி குடும்பத்துல குழப்பம் உண்டாக்குற பழக்கம் எனக்கு இல்ல. ஏன்னா நான் எங்க அப்பா புள்ள. அப்படி சொல்றா என் கண்ணா? டாடி டாடி, கொஞ்ச நாளா இந்த அம்மா பாட்டிக்கு என்ன பிடிக்கிறதே இல்ல டாடி. அதுவே அந்த செட்டு போன பாட்டி இருந்தாங்கன்னா என்ன இப்படி திட்டுவாங்களா அடிப்பாங்களா? நீ இல்ல சொல்லுங்க டாடி. சரி சரி, அழக்கூடாது. அப்பா நான் பாத்துக்கேன். ஒரு சின்ன பையன்கிட்ட போய் இப்படி இல்லாம நடந்துக்கிறது? சரி சரி, நீ அழக்கூடாது. அப்பா உனக்கு என்ன வாங்கிட்டு இருக்க பார். பைனாகுலர், இதுல இருந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இருக்கிறதெல்லாம் தெளிவா தெரியும். ஏன் டாடி, தூரத்துல இருக்கிறத பாக்குறதுக்கு தான் பைனாகுலர் இருக்கு. அதுவே ஒருத்தங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு ஏதாவது கருவி இருக்கா டாடி? அப்படி ஒரு கருவி எனக்கு கூட தேவைப்படுதுடா. கூட ஒன்னு சேர்த்து வாங்கிடுங்க, எனக்கும் தேவைப்படுது. நான் ஒரு பொம்மை எடுத்துக்கிட்டேமா. அல்பையா நீ, எடுத்து தொலை. குஷ்பு குடம் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. இத நான் வச்சுக்கிறேன். விளக்கு மாதிரி பிஞ்சிரும். வேற எதையாவது எடு. நம்ம நிலைமைக்கு இதுதான் லாயக்கு. பொம்மை பாக்கலாமா? என் பேத்தி குட்டிக்கு என்ன பொம்மை வேணும்? இந்த பொம்மை வேணும். என்ன பொம்மை வேணும்? ஏரா தாத்தி, அப்பாக்கு புள்ள தப்பாம பறந்திருக்கு. பாட்டி பாட்டி, நான் ஒரு பொம்மை எடுத்துக்கிட்டா பாட்டி? எடுத்து தல. ஐயா, இந்த குட்டி சைக்கிள் பொம்மை ரொம்ப அழகா இருக்கு. சுத்தி சுத்தி எங்க போகுது பாரு புத்தி. வேற ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். பாட்டி சொல்றீங்க, ஒண்ணும் புரியலையே. புரியற உங்களுக்கு புரிஞ்சா போதும். இந்த 50 வச்சுக்க போ. எடு. அம்மா, உன் பேச்சு கேட்டு ஒரே ஒரு பொய்ய சொல்லி நான் தினம் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடான பேச தெரியாம பேசிட்டு இருக்க. அவ பொட்டுன்னு ஒரு நாளைக்கு உண்மையை போட்டு உடைச்சிட்டான்னா என் கதையை நகுன்னு யோசிச்சு பாத்தியா? உடைச்சிருவாளா இல்ல உடைக்கத்தான் விட்டுருவனா? அகிலாண்டம்மா கொக்காண்டானா? அவகிட்ட நான் எப்படி எப்படி எல்லாம் சத்தியம் வாங்கியிருக்கேன். சரிதான் போடி. அகிலு, கூட்டி கழிச்சு வகுத்து பார்த்தா எனக்கு என்னவோ. நான் வெள்ளப்படவை கட்டிக்கலாமோன்னு தோணுதா? வா. ஏன்பா படிக்கிற நேரத்துல விளையாடிக்கிட்டு இருக்க? எனக்கு என்னமோ இந்த சைக்கிள் பொம்மையை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்காயா? உனக்கு இந்த சைக்கிள் பொம்மையை பிடிச்சிருக்காயா? எனக்கு பிடிக்கலப்பா. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கே.
உனக்கு பிடிக்காததுக்கும் ஒரு காரணம் இருக்கும், எனக்கு பிடிச்சதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஆமா, நான் இந்த சைக்கிள் பொம்மைய வாங்கும் போதே பெத ஒண்ணு போட்டா சொற ஒண்ணா முளைக்கும்னு பாட்டி சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அம்மா பத்தி எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையா? எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, நீ ஏன் ஆயா அழுற? ஒண்ணுலப்பா இந்த ஆயா என்ன நம்ம எது சொன்னாலும் அழுதுகிட்டே இருக்கு, ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. லட்சுமி கத்து மழை வேற பெய்யுது, என்னவா இருக்கோ? சரி போய் பார்க்கலாம். ஓஹோ, கண்ணுக்குட்டி மழையில நல்லா இப்ப வர. சொல்லுவீங்களா பாட்டி? ஐயப்பங்கால ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதான் சொன்னேன்.
அப்படி இல்ல ராசா ஜான் புள்ளனாலும் நீ ஆண் புள்ளையாச்சே இன்னைக்கு மாட்டு பொங்கல் வேற பூஜை செய்யணும் நீ மாட்டை குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி பால கறந்துட்டு வந்திருப்பா என் செல்லம் இல்ல இந்தா குடி நீ ஏண்டி நிக்கிற வா நீ வாயா தண்ணி காட்டினா உங்ககிட்ட எப்படி பால கறக்கிறது ஆ அதான் பெரியவங்க சொல்லிருக்காங்களே ஆற மாட்ட ஆடி கறக்கணும் பாடற மாட்ட பாடி கறக்கணும்னு உங்ககிட்ட பிரேக் டான்ஸ் ஆடலாம் ஆனா உனக்கு சுளிக்கிக்கும் அதனால ஃபுட் டான்ஸே ஆடுறேன் குலமாதா குமாதா
ஏ வளக்க அது என் பேச்சுது நீ உட்கார்ந்து உடைச்சிராத எந்திரி இது எனக்கு எங்க அப்பா சின்ன வயசுல வாங்கி தந்தது அது அப்ப இப்ப இல்ல கால மாறிடுச்சு நீங்க நினைச்சா எப்ப வேணாலும் எத வேணாலும் மாத்துவீங்கல பாட்டி சரதா நீ மாத்திர விஷயம் இந்த மாகாணத்துக்கே தெரியும் போல இருக்க வெட்டலைய குடியா அவன்தான் பேசுறானே நீயும் பேசிக்கிட்டு குடு பாட்டி என் மேல பாயுங்க தாத்தா மேல பாயாதீங்க ஏன்னா அவர் தாங்க மாட்டாரு சரி நான் உன்னை கேக்குறேன் எப்ப பார்த்தாலும் ஏன் திட்டிட்டே இருக்கீங்க அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன் தப்பு நீ செய்யலடா நாங்க செஞ்சிட்டோம் பாவம் பையனுக்கு புரியல என்ன தப்புன்னு சொல்லிடுவோமா ஒத்திக்கிட்டு இருக்கியா என்ன வாயை மூட சொல்றியே உன் வாயை திறந்து அவனுக்கு பதில் சொல்ல பாப்போம் சொல்றையா ஊரா விட்டு மாட்டை கொண்டாந்து வீட்டுல கட்டினா பால் கறக்கவா செய்யும் முட்டத்தானே செய்யும் யார் வீடுன்னு எங்களுக்கு தெரியும்டா பட பொறம்போக்கு நாய நான் பொறம்போக்கு நாயா இல்ல பிறந்த வீட்டு நாயான்னு போக போக தெரியும் ஒத்திக்கிட்டு அழுவாதடி பொறம்போக்குல புல்லு வளர்த்தவ பால் கறக்கவா செய்யும் முட்டைத்தான் செய்யும்னு சொன்னாங்களே அதுக்கு என்ன ஆயா அர்த்தம் அது மாட்டுக்கா இல்ல மனுஷனுக்கா சொல்லாயா எனக்கு புரியலாயா குரம்போக்குல புல்லு வளர்த்தவான்னு உன திட்டினாங்களே அதுக்காவது என்ன அர்த்தம்னு சொல்லாயா சொல்லாயா உண்மையிலேயே உனக்கு புரியலையா இல்ல புரிஞ்சு புரியாத மாதிரி இருக்கியா நீ சொல்ல மாட்டாயா ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் நீ புல்லு வளர்த்திருக்கன்னு புரியுது ஆனா இந்த புறம்போக்கு அது இதெல்லாம் இந்த வயசு என் புள்ள கிட்ட என்ன தாயின சொல்லிக்க முடியாத நிலைமைக்கு ஆளாக்கிட்டே எத்தனை நாளைக்குதான் உண்மைய பொத்தி பொத்தி வைப்ப அவனும் புத்திசாலி பிள்ளையா இருக்கிறான் என்ன சுத்தி சுத்தி கேள்வி கேட்கிறானே என் வாழ்க்கைய தீயாக்கி என்ன நெருப்பு மேல நடக்க வச்சுட்டியாத்தா என் பிள்ளையாவது கஷ்டப்படாம வாழறதுக்கு வழிகாட்டாத்தா டேய் குமரா டாடி ஊருக்கு போயிட்டு வரடா என்ன மாப்பிள்ளை புறப்பட்டீங்களா ஆமா நீங்க ஊருக்கு போற விஷயத்தை உங்க வைஃப் கிட்ட சொல்லிட்டீங்களா சொல்லிட்டேமாமா தாத்தா எங்க அப்பா ஊருக்கு போறதுனா அவர் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு தான் போவாரே ஆனா நீங்க ஒண்ணுக்கு போறதுக்கே உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு போறீங்க இந்த வீக்னஸ் இவ்ளோ பப்ளிக் ஆயிடுச்சா இனிமே நான் ஒண்ணுக்கே போக போறது இல்ல வெட்டி சீரும் குமரா உன் தாத்தா பரவாயில்ல அவர்ட்ட எப்படி வேணா விளையாடு அவர் சகிச்சுப்பாரு ஆனா உன் பாட்டி கிட்ட எந்த ஒன்பது முக்கு போக கூடாது என்ன யார் யார்கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும் டாடி சரி டாடி ஊருக்கு போற உனக்கு என்ன வேணும் சொல்லு எது வேணும் டாடி இப்பெல்லாம் நீ முன்ன மாதிரி இருக்கிறது இல்லப்பா இப்ப யார் தான் இங்க முன்ன மாதிரி இருக்காங்கப்பா என்ன சொல்ற உன்னை எங்க அப்பா பாட்டி இருந்தாங்க இப்ப அவங்க இல்ல அத அப்படி சொன்னேன் டாடி சரி சரி நான் ஊருக்கு போயிட்டு வரேன் தங்கச்சி நல்லா பாத்துக்கோ டாடா கூட என்ன பேசிக்கறாங்க இது 1000 ரூபாய் இருக்கு தரிமா மிச்சத நாளைக்கு வாங்கி தரிமா பாப்பா பணம் வேற குடுக்குறாங்க ஒருவேளை தாத்தாக்கு வீரமே இல்ல வீரம் வர வைக்கிறதுக்காக தாய்த்து பண்றாங்களோ
பாம்பு எப்படிடா ஏரும்குள்ள வந்துச்சு? நீங்க தான் மாஸ்டர் கிட்ட சொல்லி பாம்பு வர சொன்னீங்களா? அது ஏரும்குள்ள வந்து பாட்டி ரூம் எங்கன்னு கேடிச்சு. நான் தாவை காட்டுறேன். என்னடா கதை ஓடுற? நான் ஏன் கதை ஓடுறேன்? நீங்க மஸ்தான வர சொல்லி அவங்கிட்ட ரகசியமா பேசிச்சது. ரகசியமாவா? அது மட்டும் இல்ல, அவன் கையில 1000 ரூபாயை வச்சு திணிச்சது. இவ்வளவு டைட்டாவா? அப்புறம் நடுராத்திரியில பாம்பை விட சொன்னது. மஸ்தானுடைய பாம்பியா? அடி பாவி. அது மட்டும் இல்ல, மஸ்தான் கூட பேசிட்டு இருக்கும் போது இதே கலர் புடவை தான் கட்டியிருந்தாங்கன்னு பாம்பே என்கிட்ட சொல்லுச்சு. பிராம்பு சொல்லிச்சா? ஏய் பிராம்பு தான் என்கிட்ட சொல்லுச்சு. டேய் பாட்டி, நீங்க என்னதான் பாம்ப விட்டாலும் சரி பாம்ப வச்சாலும் சரி உயிர் போனும் விதி இருந்தாதான் போவோம். சுருக்கமா சொல்ல போனா செருப்பு கடிச்சு செத்தவனும் இருக்கான், பாம்பு கடிச்சு பொழைச்சவனும் இருக்கான். வரட்டுமா பாட்டி? நான் பிலிமே பார்த்தவன், என்கிட்ட பயோஸ்கோப் காட்டுங்களா? பாஜா பலிக்காது. நெவர். மாட்டை விட்டு மூட்டுமான்னு பாக்குறீங்க, பாம்பு விட்டு கூட்டுமான் பாக்குறீங்க. நல்ல வேலை நாட்டுல புலி இல்ல, இருந்திருந்தா அதையும் விட்டுருப்பீங்க. இதெல்லாம் வச்சு பாக்கும்போது என்ன க்ளோஸ் பண்ணனும்னு பாக்குறீங்க? என்ன க்ளோஸ் பண்றதுல உங்களுக்கு என்ன லாபம்? ஆக உங்களுக்கு என் மேல இல்ல அன்பு, அதனால தான் ஊடுறீங்க அம்பு. அப்பப்ப என்கிட்ட செய்றீங்க வம்பு, இது எல்லாத்தையும் தாங்கிக்கிறதுக்கு என்கிட்ட இருக்குது செம்பு. அம்பு ஊடுறீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். வில்ல ஏன் வளைக்கிறீங்க, தொல்லை ஏன் கொடுக்குறீங்கன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஓ மை மதர்ஸ் மதர், யோ மை கிராண்ட் மதர், லெட் அஸ் ப்ளே தி கேம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லைம்பாங்க. அதுக்கு இப்ப நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். சாலமன் மகாராஜா நீதி வழங்குறதுல ரொம்ப பேர் பெற்றவர். ஒரு நாள் அவருடைய அரசவைக்கு ஒரு வினோதமான வழக்கு வந்தது. ஒரு குழந்தைக்கு நான் தான் தாய், நான் தான் தாயின்னு ரெண்டு பெண்மணிகள் அவருடைய சபைக்கு வந்தாங்க. இந்த அம்மாவை கேட்டா ஏன் குழந்தைதான் சொல்றாங்க, அந்த அம்மாவை கேட்டா ஏன் குழந்தைதான் சத்தியமே செய்யறாங்க. சரி சரி, ரெண்டு பேருமே ஒரு குழந்தைக்கு அடிச்சுக்கிறீங்க, ஏன் வீண் வம்பு? ஆளுக்கு பாதியா வெட்டி கொடுத்துறேன்னு சொல்லி ராஜா ஒரு கத்தியை கொண்டு வர சொன்னார். அதுக்கு உடனே ஒரு அம்மா சரின்னு சொல்லிட்டா. இன்னொருத்தி துடிதுடிச்சு போய், ஐயோ ராஜா என் புள்ளைய வெட்டிடாதீங்க, அது எனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, என் புள்ள உயிரோட இருந்தா போதும், அது அவகிட்டயே கொடுத்துடுங்கன்னு சொல்லிட்டா. ஏன்னா தான் புள்ள கண்ணுல தூசு விழுந்தா கூட தாங்க மாட்டா, அவதான் தாய். தான் ஆடாட்டாலும் தன் சட ஆடும்னு ஓடோடி வருவா பாரு, அவதான் தாய். சரி, மற்றதெல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாம், இப்ப நீங்க போலாம். பள்ளிக்கூடத்துல வாதியர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கும் ஆயாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? ஏன்னா என்ன திட்டும் போதெல்லாம் இந்த பாட்டி ஆயாவும் சேர்த்து திட்டுதே. ஒருவேளை ஆயாதான் நம்ம அம்மாவோ? சாச்சா, நம்மளுக்கு தான் அம்மா இருக்காங்களே, அப்ப ஏன் எனக்கு ஒண்ணுன்னா இந்த ஆயா அழுவுது? ஏதோ இடிக்குதே, இதை நீ கண்டுபிடிச்சே ஆகணும். அவதான் தாய். பெத்த பாசம் விட்டுடுமா, ரத்த பாசம் அற்றுடுமா, பெத்த பாசம் விட்டுடுமா, ரத்த பாசம் அற்றுடுமா, செத்தாலும் போகாதடி, நெஞ்ச சுட்டாலும் வேகாதடி, பாசம் செத்தாலும் போகாதடி, நெஞ்ச சுட்டாலும் வேகாதடி. அது தாய்ப்பாலில் விளைந்தது, உன் தாலாட்டில் கலந்தது. அது தாய்ப்பாலில் விளைந்தது, உன் தாலாட்டில் கலந்தது. கனி என்ன பண்ணுச்சு? புள்ள பிளேடால கையை எடுத்துக்கிட்டம்மா. ஏண்டா, கையும் காலும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது? என்னால சும்மா இருக்க முடியலம்மா. உனக்கு தான் ஷார்ப்னர் வாங்கி கொடுத்தல, என்னடா பண்ண? அதையெல்லாம் நான் தொலைச்சிட்டம்மா. தொலைப்படா, தொலைப்ப. உங்க அப்பா வீட்டு சொத்து அந்த தொலைப்பிய? ஆமா, சொன்னாலும் சொல்லட்டாலும் எங்க அப்பா வீட்டு சொத்து தான். தள்ளுடி, யாரடா எதிர்த்து பேசுற? பாருங்க பாட்டி, அகாசியமா நான் அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எங்க அப்பா வந்தாருன்னா சொல்லிடுவேன். என்னடா ஆவுன்னா அப்பா கிட்ட சொல்லிடுவேன், அப்பா கிட்ட சொல்லிடுவேன், மிரட்டுற. என்ன மீறி சொல்லிடுவியா? சொன்னா என்ன செய்வீங்களா? சொன்னா என்ன செய்வேனா? செய்யறேன்டா.
இருப்பீங்களா நல்லா இருப்பீங்களா நல்லா இருப்பீங்களா அட போடி பாசம் பொத்துக்கிட்டு வந்துச்சோ இவ பேசுற வார்த்தைக்கு இவ தங்க தட்டல வச்சு தாங்க சொல்றியா சாவுக்கு வாங்குற நாய் அம்மா என்ன காரியம் பண்ணிட்ட அந்த பச்சை புள்ள கையில இப்படி சூடு வெச்சிட்டியே அவருக்கு எரியாது அவனுக்கு எரியறத பத்தி பேசுறியே என் பத்த வயிறு பத்தி எரியதே அது தெரியதா உனக்கு இவ்வளவு சொத்துக்கு ஒரே வாரிசு ஏன் பேத்தி இருக்கும்போது எவனோ ஒரு தருதல பய பெத்து போட்டு போன பயலுக்கு அவ்வளவு சொத்து போய் சேருதே அத பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா ஏமா இப்படி சொத்து சொத்துன்னு அலையற எனக்கு சொத்து வேண்டாமா எனக்கு நிம்மதிதான் வேணும் இப்படி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறியே அவன் ஒண்ணு கணக்கு ஒண்ணு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லி வச்சானா ये वाल के ये ना उन्हें कुछ बात योजने पाकिया उन वाल के योजने चितांडी ना ये पुरी ना संजीव तो बरा माप पड़ा वंदा ये पुरी समाली के लोग याना के तेरियो या या ये तो वाल के ना इतनी ओ केल्वी के टक्के ये तो कुनी बदल सोने दे इल्ले इप्पर ना के करे केल्वी का तो नी बदल सोल दिया या ये ना तमुटी उनके कोड़ा यारा तबुले विपक लाया। ये यारूर है, ये तब तो उनपुले है, तब उनके कुवेती दिया या। इप्पो कोड़ा ना गेड़ तक नी बदल सोलवे लाया। पाट उन्न नाम
தாலியை கொடுத்த கட்டினவனை பிரிச்சுட்டு வயிற்றுல புள்ளைய கொடுத்த ஆனா பெத்த உடனே தத்து கொடுக்க வச்சுட்டிய தாலாட்டி சீராட்டி வளர்க்க வேண்டிய என் தங்கத்தை என் கையாலேயே தவிட்டுக்கு விற்க வச்சுட்டிய தாயே அம்மான்னு கூப்பிட வேண்டிய என் பிள்ளைய அவையாலேயே ஆயான்னு கூப்பிட வச்சுட்டியே பாசம் விட்டுடுமா ரத்த பாசமற்றிடுமா பெத்த பாசம் விட்டுடுமா ரத்த பாசமற்றிடுமா செத்தாலும் போகாதடி நெஞ்ச சுட்டாலும் வேகாதடி பாசம் செத்தாலும் போகாதடி நெஞ்ச சுட்டாலும் வேகாதடி அது தாய்ப்பாலில் விளைந்தது உன் தாலாட்டில் கலந்தது அது தாய்ப்பாலில் விளைந்தது உன் தாலாட்டில் கலந்தது
நீங்க ஊர்ல இல்லாதப்போ இங்க என்னென்னமோ நடந்து போச்சு டாடி. அதனால நான் இந்த வீட்டை விட்டு போறேன் டாடி. உங்ககிட்ட சொல்லிக்காம போறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க டாடி. மம்மி நீங்களே என்ன மன்னிச்சிருங்க மம்மி. நீ 10 மாசம் சுமந்து பெத்தவ தானே பொறுத்துக்க முடியாத அளவுக்கு அப்படி நடி ஆத்தாளுக்கு மவளுக்கு அந்த புள்ள மேல வெறுப்பு. இன்னைக்கு நேத்துலடி நான் ரொம்ப நாளாவே கவனிச்சிட்டு வரேன். நீயும் சரி உங்க ஆத்தாளும் சரி அந்த புள்ளைய நடத்துற விதமே ஒரு மாதிரியா இருந்தது. ஏதோ பையன் வால்தனம் பண்றான் அதனால தான் நீங்க கண்டிப்பா இருக்கீங்கன்னு நான் விளையாட்டு தனமா இருந்துட்டேன். ஆனா அது இந்த அளவுக்கு வனைய முடியும்னு நினைச்சு கூட பார்க்கல. யாயா நீ இந்த வீட்டுல தானே இருக்க. என் புள்ள இவளுக்கு என்ன செஞ்சாலும் சொல்லு. என் புள்ள இல்லாம இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது சொல்லையா. நடந்தது நடந்து போச்சுயா. நீங்க தான் எப்படியாவது புள்ளைய கண்டுபிடிக்கணும். நான் போலீஸ்காரன். என் புள்ளைய எப்படி கண்டுபிடிக்கணும் எனக்கு தெரியும். எல்லா இடத்துலயும் தகவல் சொல்லிட்டேன். ஆமா இவ்வளவு நேரமா நான் விசாரிச்சும் ஒரு புழுப்பூச்சி வாயில இருந்து உண்மை வெளி வரல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். தப்பி தவறி என் புள்ளைக்கு மட்டும் எதுனா ஒண்ணு ஆச்சு ஆத்தாளையும் மவளையும் உயிரோட எரிச்சு எருவாக்கிடுவேன். ஜாக்கிரத. நான் பேசறதுக்கு ஒண்ணு இல்ல தாயே. ஏதோ இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க ஆசீர்வாதத்தால நல்லா இருக்கனே. என்னடா பெட்டி படிறா? நான் இந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. அங்க இருக்க அம்மன் கோயில் இந்த தெரு எதுவுமே மாறல. ஆனா நான் மட்டும் மாறி போயிட்டேன். என்னன்னு சொல்றீங்க? நான் சைக்கிள் ஓட்ட முடியாத அளவுக்கு ஆண்டவன் என் இதயத்தில் ஓட்ட போட்டான். டாக்டர் எனக்கு மேஜர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அதனால தான் இந்த சின்ன பையனை சைக்கிள் ஓட்ட ட்ரெயின் பண்ணிருக்கேன். ஒரு ரூபா சைக்கிள் ஓட்டுறான் அந்த கலெக்ஷன்ல தான் எனக்கே ஆப்ரேஷன் பண்ணணும். கேட்கவே ரொம்ப சங்கடமா இருக்குங்க. எல்லாமே அவங்க செஞ்ச பாவம் தான். உள்ளபடா. ஐயா டீ ஐயா டீ ஐயா ஐயா கை சுடுதியா? அத விட இதுல சூடா இருக்கு குடியா. சார் சார் வெளியூர்ல இருந்து வர சார். ரெண்டு நாளா பட்னி சார். வேலை ஏதாவது இருந்தா கொடுங்க சார். உள்ளூர்ல இருக்கிறவனுக்கே வேலை இல்ல. வெளியூர்ல இருந்து ஏண்டா வந்த? வேலை இல்ல போடா. என்ன வேம்பு அனௌன்ஸ்மெண்ட்ல பண்ணிட்டியா? என்னண்ணா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்கானே. சுத்தமுத்து கிராமம் ஃபுல்லா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்ல 8 வயசு பையன் 3 நாள் தொடர்ந்து சைக்கிளை சுத்த போறான்னு சொன்ன. அவன் தலை சுத்திட்டானே. நாளைக்கு பாருங்க கூட்டம் ஜே ஜேன்னு இருக்க போகுது. பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது. நீங்கதான் உண்மையிலேயே வேலை ஒண்ணு இல்லப்பா. சார் சார் அப்படி சொல்லிடாதீங்க சார். நீங்க நினைச்சா எந்த வேலை வேணாலும் போட்டு கொடுக்கலாம் சார். எனக்கு எல்லா வேலையும் செய்ய தெரியும் சார். கம்மன் நண்ணுமா நடுவ சார். தோரண கட்டணுமா கட்டுவ சார். கூட்டி பிறக்கணுமா கூட்டி பிறக்குவ சார். கரெக்ட் பைட்டிக்கு அப்புறம் என்னமா வாங்கி வரேன் சார். ஒடியாடி எந்த வேலை செய்ய சொன்னாலும் செய்வேன் சார். சைக்கிள் ஓட்டுமா ஓட்டுவேன் சார். ஒண்ணு இல்ல மைக்கு பிடிச்ச அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுமா பண்ணுவேன் சார். என்னால் பாருங்களேன் 8 வயது சிறுவன் 3 நாட்களுக்கு தொடர்ந்து சைக்கிள் ஓட்டும் சாதனையை பாரி ஏற்கனவே சாதனை.
சாதனைகள் பல புரிந்த சைக்கிள் சக்கரவர்த்தியின் சிஷ்யன் நடத்த போகும் அதிசயங்களை காண வாரீர் வாரீர் இப்படி டைலாக் எடுத்து விடுவேன் சார். வாது தருவீங்களா சார்? அண்ணே பையனை பார்த்தா அதிக பிரச்சனமா இருக்கிறான். இவனுக்கு எல்லாம் வேலை கொடுத்தீங்க, என்ன மாதிரி திறமை சொல்லுங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உனக்கு நான் வேலை கொடுக்குறேன்ப்பா, என் கூட ஏதாவது வேலை பாரு. வா. அந்த பொண்ணு கல்யாணம் என்னாச்சுன்னு தெரியுமா? அந்த பொண்ணு ஊரை விட்டு போய் ரொம்ப வருஷங்கள் ஆகுது, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணும் தெரியல. நீங்க சாப்பிடுங்க அண்ணாச்சி, நான் போயிட்டு வந்துடுறேன். சாப்பிடுங்க வாத்தியாரே. எனக்கு மனசு சரியில்ல, நீ சாப்பிடு. வா உக்கார் சாப்பிடு. நீ ஏன் ஊரை விட்டு ஓடுவன்ட்ட? உனக்கு அப்பா அம்மா இல்லையா? இல்ல சார். நீ என்ன புள்ள அநாத புள்ள இருக்கு? அநாதன் சொல்றீங்களே, உங்களுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி புள்ள குட்டி ஏதோ இல்லையா சார்? எனக்கு பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் இருந்திருக்கேன்ப்பா. ஆனா பித்தளைய தங்குன நம்பி கையில இருக்க வைரத்தை தொலைச்ச கதையா? யாரோ ஒருத்தி பின்னாடி போய் கட்ட உடைய தொலைச்சிட்டப்பா. அது கடிச்ச தண்ணியாதா இப்ப தன்னன் தனிமரமா இருக்கேன். கவலைப்படாதீங்க சார். தவறல இருந்து போச்சு தலைவா. அந்த பையன் தாக்கு தப்பி ஊசி போட்டு வரன்னு சொல்லிட்டு போனாம்ல, அவன் ஊசி போட போல நமக்கு ஊசி ஏத்திட்டான் தலைவா. என்னடா சொல்றேன், இங்க ஆபரேஷன் சேர்த்து வச்சிருந்த பணம் ஒவ்வொரு ஊர்லயும் கிடைச்ச பரிசு பொருள் அத்தனையும் தூக்கிட்டு கம்பி நீட்டான் தலைவா. கடைசி எடுத்து சொல்லியடா, ஒரு சின்ன பையன் சைக்கிள் ஓட போறான்னு எல்லா இடத்துலயும் பப்ளிசிட்டி ஆச்சு. என் மான மரியாதையெல்லாம் போயிடுமாடா சார். நீங்க தப்பா நினைக்காட்டா, சைக்கிள்ல நானே ஓட்டேன் சார். உன்னால முடியுமாப்பா? முடியும் சார். மூணு நாள் தொடர்ந்து ஓட்டணும், கஷ்டமான காரியம். கஷ்டம் நினைச்சா இந்த உலகத்துல எதுவுமே சாதிக்க முடியாது சார். தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருந்துட்டா மனுஷனால முடியாதுங்கிறதே இல்ல சார். எல்லாத்துக்கும் மேல அந்த மாரியாத்தோட அருள் இருந்துட்டா மூணு நாள் என்ன சார், அதுக்கு மேலே என்னால சைக்கிள் ஓட்ட முடியும் சார். ஒரு ஏர் வாட்டி சான்ஸ் கொடுத்து பாருங்க சார். இதே மாதிரிதான்டா, உன் வயசுல என் குருகிட்ட என்னால சைக்கிள் ஓட்ட முடியும்னு சொன்னேன். உன்னால முடியும், நீ ஜெயிச்சு காட்டுவா என் சிங்க குட்டி. டேய் வெம்பு, அவனை தச்சு விட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிறான். ரொம்ப நன்றி சார். ஆத்தா நான் மூணு நாளைக்கு தொடர்ந்து சைக்கிள் ஓட்டணும்னா நீதான் கை கொடுக்கணும் ஆத்தா. உன் அருள் எனக்கு இருந்தா தான் என்னால சைக்கிள் ஓட்ட முடியும் ஆத்தா. அப்படி நான் ஓட்டிட்டா உனக்கு நான் தீமிதிக்கிறேன் ஆத்தா. ஏற்கனவே நான் எங்க அப்பா அம்மா எல்லாம் பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறேன், நீதான் கை கொடுக்கணும் ஆத்தா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க குரு. உனக்கு கடவுள் எல்லா அருள் கொடுப்பாரு. தூள் கிளப்பு பயன்படுத்திட்டா. சரித்திர சாதனை இன்னும் சில நிமிடத்தில் நிறைவு பெற இருப்பதால் எல்லாரும் ஜோர கைதட்டுங்க. பார்க்கலாம், நல்லா கட்டுங்க, நல்லா கட்டுங்க.
நீ சைக்கிள் ஓட்டறத பார்த்தா என் ரத்தம் எல்லாம் கொதிக்குதுடா. என்ன ஓட்ட கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க என்ன என்ன பெத்த அம்மாவா? உங்களுக்கு எனக்கு என்ன? ஓட்டா ஓரவா சொந்த மாமன்னமா? உங்க ரத்தம் கொதிக்குதுன்றீங்களே, உங்க ரத்தத்துக்கும் என் ரத்தத்துக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? நான் சைக்கிள் ஓட்டுறதுனால உங்களுக்கு என்ன குடி முழிக்க போச்சு? நான் சைக்கிள் ஓட்டுவேண்ணா ஓட்டுவேடா. என்ன சைக்கிள் ஓட்டுறவங்க அப்பா பத்தி தானே உனக்கும் வரும். ஓட்டுவியாடா சைக்கிள் ஓட்டுவியாடா? ஏன் எதிரிலேயே நீ சைக்கிள் ஓட்டுவேன்னு அடிக்கிறது நிறுத்து. அவன் கேட்ட கேள்வி நானும் கேட்கறேன், உனக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? சைக்கிள் ஓட்டுற அவன் அப்பம் பத்தி தான் வரும்னு சொன்னியே, அப்படின்னா அவன் அப்பா யாரு? அப்போ இது என் புள்ள இல்ல அப்படிதானே? சொல்லையா சொல்லு. நீ சொல்ல மாட்டேன். நீ சொல்லுடி, சைக்கிள் ஓட்டுற அவன் அப்பம் பத்தி தான் வரும்னு சொல்றால, அப்போ அவன் அப்பா யாரு? கேக்குறல்ல எனக்கு நீ ரெண்டு ஒண்ணு தெரிஞ்சாவும் சொல்லு. சொல்லு நீ சொல்ல மாட்டேன். ஏ கிழவி உண்மையை சொல்லு, உன் பொண்ணு எங்கூட வாழணும்னா இவன் யாருக்கு பிறந்தான்? இவன் அப்பா யாரு சொல்லு. சொல்ல மாட்டேன். நீயும் சொல்ல மாட்டேன். அப்ப வேற யாராவது சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்த ஆத்தால சாட்சியா வச்சு இந்த கதையை நடத்திக்கிட்டு இருக்காங்களோ அதே ஆத்தா முன்னாடி இவங்க வாயாலே உண்மைய வர வைக்கிற. பெத்தவளே மறைச்சி புட்டாத்தா மரியாத்தா, தவிட்டுக்குத்தா வித்து புட்டாத்தா மரியாத்தா, பிறப்பினிலே ரகசியந்தா இருக்குது அதை தெரிஞ்சுக்கத்தா உள்ளம் கடந்து துடிக்குது. இன்று மனசு ஆனதம்ம பூகம்பம், எதுக்கு இந்த ஊமை நாடகம்? மரியாத்தா தவிட்டுக்குத்தா வித்து புட்டாத்தா மரியாத்தா.
வாரி வாங்கிருக்காங்க இந்தாங்க புடிங்க இவன் யாரு பெத்தெடுத்த புள்ள